வந்து நாம நிலம் அப்படின்ற மூலகம் நம்ம கிட்ட எப்படி எல்லாம் இருக்குது அப்படின்றத பத்தி நாம கொஞ்சம் விரிவா பார்த்தோம். இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனா நமக்கு வந்து புரியற அளவுக்கு அப்படின்றத நம்ம சார்ந்திருக்கிற விஷயங்களை வச்சு அப்படின்றதுல ஓரளவு அதிகபட்சம் என்ன தெரிஞ்சுக்க முடியுமோ நமக்குள்ள இருக்கிற நிலத்தை பத்தி அதை கொஞ்சம் விளக்கி இருக்கிறேன். தொடர்ந்து விளக்கங்கள் எல்லாம் நீங்க உங்களை சுத்தி நடக்கிற விஷயங்கள்ல, உங்களுக்குள்ள நடக்கிற விஷயங்கள்ல நிறைய கவனிக்க முடியும். கவனிச்சு இன்னும் நிறைய கத்துக்கிட்டு தெரிஞ்சுக்கலாம். எல்லா அனுபவங்களையும் வகுப்புல வந்து சொல்லிட முடியாது. ஆனா இந்த உலகத்தை, உடலை எப்படி பார்க்கணும் அப்படின்றத வந்து ஒரு அறிமுகமா நான் சொல்லி வச்சிருக்கேன். சோ எல்லாரும் தொடர்ந்து கவனிங்க, உங்களுக்குள்ள நடக்கிற மாற்றங்களை கவனிங்க, உங்களை சுத்தி நடக்கிற மாற்றங்களை கவனிங்க, ஒவ்வொரு நடவடிக்கையிலையும் இருக்கக்கூடிய பஞ்சபூத தன்மைகளை கவனிங்க. அது உங்களுக்கு நிறைய கத்து கொடுக்கும். போன வகுப்புல வந்து நாம நிலத்தை பத்தி பார்த்தோம். இன்னைக்கு வந்து அந்த நில மூலத்துல இருக்கக்கூடிய ஆற்றல் பாதைகள் மற்றும் அதனுடைய புள்ளிகள், அதுங்களை பத்தி நாம பார்க்க. அதுக்கு முன்னாடி திரும்ப ஒரு தடவை இந்த சுண்ண அளவு முறைகளை பத்தி. சுண்ண அளவு முறைகள் ஒவ்வொரு தடவையும் நம்ம புள்ளிகள் கிட்ட போறதுக்கு முன்னால புள்ளிகள் எங்கிருந்து எவ்வளவு தூரத்துல இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம உடலை கொண்டே உடலை அளக்கக்கூடிய ஒரு முறை சுண்ண அளவு முறைகள். அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம உயரத்தை கொண்டு இந்த சுண்ண அளவுகளை நாம கணக்கில் எடுத்துக்க போறோம். ஒவ்வொருத்தருக்கும் அவரோட உயரம் அப்படின்னு சொல்லக்கூடியது 75 சுண். நம்ம உயரத்தை 75 வகுத்து அதுல ஒரு பகுதி நமக்கான ஒரு சுண் அளவு முறை. இது அப்ராக்சிமேட்டா தெரிஞ்சுக்கிறதுக்கு கைகள்ல வந்து இந்த அளவு முறைகளை நாம காட்டணும். கையில வந்து இந்த ரெண்டாவது விரல்ல முதல் மடிப்புக்கும் ரெண்டாவது மடிப்புக்கும் இடைப்பட்ட தூரம், இது வந்து ஒரு சுண். ஆள்காட்டி விரல்ல இந்த தேகைக்கும் விரல் நுனிக்கும் இடைப்பட்ட தூரம் 2 சுண். கட்டை விரல்ல வந்து இந்த அகலம், இதற்கான தூரம் 1 சுண். 4 விரக்கடை அளவு நம்ம அளக்கும் போது அந்த 2வது ரேகை அதற்கு நிகரான அகலம் வந்து 3 சுண் அளவு. அதே மாதிரி 2 விரக்கடை அளவு நம்ம அளக்கும் போது அதுல இருக்கக்கூடிய தூரம் வந்து 1.5 சுண். சோ இது வந்து நம்ம பார்க்கக்கூடிய சுண் அளவு முறை. கைகள்ல வந்து கர்சரை சொல்றேன், கைகளில் வந்து மணிக்கட்டு மடிப்புல இருந்து முழங்கை வடிப்பு வரைக்கான தூரம் வந்து 12 சுண். காலில் வந்து பிட்டத்தினுடைய பின்பக்க மடிப்புல இருந்து முழங்கால் மடிப்பு வரைக்கான தூரம் 14 சுண். இன்னைக்கு நம்ம வந்து காலில் இருக்கக்கூடிய சக்தி ஓட்டப்பதைகளை பத்தி பார்க்க போறோம். அதனால இந்த அளவு முறைகளை திரும்ப இருக்க நம்ம பார்க்கணும். காலில் முழங்கால் மடிப்புல இருந்து வெளிப்பக்க கணுக்கால் மூட்டு வரைக்கும் அதற்கான தூரம் வந்து 15 சுண்கள், சாரி வெளிப்பக்கமா வந்து 16 சுண்கள், உள்பக்கமா இருக்கக்கூடிய அளவு வந்து 15 சுண்கள் வரும். அதே மாதிரி உடல் பகுதியிலையும் கழுத்துக்கு பின்பக்கமா காதுக்கு இடைப்பட்ட இடைவெளி அப்படின்னு சொல்லக்கூடியது 9 சுண்,
பின்பக்கமா தலையோர மடிப்புல இருந்து கழுத்தெலும்பு ஏழாவது கழுத்தெலும்பு வரைக்கான தூரம் வந்து மூணு சுண்கள். முதுகு பக்கம் பின்பக்க பட்டை எலும்புகள் அதற்கு இடைப்பட்ட இடைவெளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு சுண்கள். நெற்றியினுடைய அகலம் மூணு சுண். முடியினுடைய பரப்பளவு முன்பக்கத்திலிருந்து பின்பக்கம் வரைக்குமான அந்த நீள அளவு பனிரெண்டு சுண்கள். மார்பு காம்புகளுக்கு இடைப்பட்ட இடைவெளி எட்டு சுண். நெஞ்சுக்குழியிலிருந்து தொப்புள் வரைக்கான தூரம் இதுவும் எட்டு சுண். கழுத்து எலும்புகள் இந்த எலும்புகளுக்கு இடைப்பட்டதும் எட்டு சுண். இந்த மத்தியிலிருந்து இந்த கழுத்தெலும்பினுடைய விளிம்பு வரைக்கான இந்த தூரமும் எட்டு சுண். தொப்புள்ளிருந்து அடிவேர் வரைக்கான தூரம் அஞ்சு சுண் தூரம். ஸோ இதில் வந்து இன்னைக்கு நாம நிறைய புள்ளிகளை பார்க்க போறோம். அதில் வந்து இந்த இடைவெளிகள் வந்து நமக்கு அதில் வந்து உதவி செய்ய போகுது. இந்த இடைவெளிக்குள்ள எத்தனை புள்ளிகள் இருக்கு என்ன இது அப்படின்னு சின்ன அளவு முறைகள், அதே மாதிரி மத்திய கோட்டிலேருந்து எத்தனை பக்கவாட்டில் இருக்குது, எப்படி நாம் அதை அளக்கணும், இதையும் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். நிலத்தை பற்றி சுருக்கமாக திரும்ப ஒரு தடவை, எல்லா மூலங்கள்லையும் வடிவம் கொண்ட ஒரே ஒரு மூலகம் அப்படின்னு பார்த்தா நிலம் மட்டும்தான். இந்த பஞ்சபூதம் மட்டும்தான் முழுக்க முழுக்க நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. இதை நாம் வந்து எத்தனையோ எல்லை கோடுகளை போட்டு பிரித்து ஏகப்பட்ட பிரச்சனைகளை நமக்கு நாமே ஏற்படுத்திக்கிறோம். அதே மாதிரி உடல் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா வடிவமுள்ள பஞ்சபூதத்தில் வந்து இந்த உடல் மட்டும்தான், முழுக்க முழுக்க உடல்னு சொல்லக்கூடியது நிலம் மட்டுமே. மற்ற பஞ்சபூதங்கள் எல்லாம் இந்த நிலத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு குணாதிசயங்கள், அதனுடைய செயல்பாடுகள், அதை வந்து காட்டுறதா. ஆனால் உறுப்பு அப்படின்றத நம்ம கணக்கில் எடுக்கும்போது அது நிலத்தினுடைய தன்மை மட்டுமே. அதே மாதிரி நிலத்தினுடைய குணாதிசயங்களில் கொடுக்கக்கூடிய தன்மை, நிபந்தனை இல்லாமல் கொடுக்கக்கூடிய தன்மை, பொறுமையின் அடையாளம், போதும் என்பதன் வெளிப்பாடு, இதெல்லாம் நிலத்தன்மைகள் நிறைவாக இருக்கிறவங்ககிட்ட நாம் காண முடியும். நம்மளை சுற்றி இருக்கிற அத்தனை பொருட்கள், அதற்கான மூலப்பொருட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிலம் மட்டும்தான். நிலம் மூலகத்துக்கான முக்கிய உறுப்பு மண்ணீரல். மண்ணீரல் வந்து நிலத்தில் விளையக்கூடிய நிலத்தன்மை வந்து நமக்கு நிலத்தில் விளையக்கூடிய பொருட்கள்ல இருந்து கிடைக்குது. அந்த பொருட்கள்ல இருக்கக்கூடிய சத்துக்களை உடலுக்கு ஏற்ற மாதிரி உள்வாங்கக்கூடிய தன்மை இந்த முக்கிய உறுப்பு கொண்டு. மற்ற பஞ்சபூதங்கள் பொதுவாக பிரபஞ்சத்திலிருந்து அந்த பஞ்சபூத ஆற்றலை நேரடியாக உள்வாங்கிற தன்மை உள்ளவர். ஆனால் இந்த நிலத்தில் மட்டும் துணை உறுப்பு முதல்ல வாங்கிட்டு அப்புறமா முக்கிய உறுப்புக்கு வந்து அந்த தன்மையை கொடுக்குது. நம்ம எடுக்கக்கூடிய உணவு நிலத்தன்மை முதல்ல வந்து வயிறுக்கு போகுது. அங்கிருந்து அது முழுமையாக ஜீரணமான பிறகு மண்ணீரல் அதில் உள்ள சத்துக்களை பிரிச்செடுக்குது. நிலம் மூலகம் நம்ம உடல்ல பராமரிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரடியாக பராமரிக்கிறது வந்து தசைகள். நம்முடைய எல்லா உறுப்புகளுமே தசைகளாலான உறுப்புகள் தான். முக்கிய உறுப்புகள் எல்லாம் கெட்டியான தசைகளாலும் துணை உறுப்புகள் எல்லாம் ரொம்ப மெல்லிதான தசைகளாலும் ஆனது. இந்த தசைகளாலான அப்படின்னு சொல்லும்போது இந்த உறுப்புகள் எல்லாம் முக்கியமாக துணை உறுப்புகள் எல்லாம் காலியாக இருக்க வேண்டிய இருக்கக்கூடிய உறுப்புகள் வந்துட்டு. அது இல்லாமலும் இன்னொரு முக்கிய உறுப்பு பையான தன்மையுள்ள உறுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை. அந்த பையவும் முழுக்க முழுக்க பராமரிக்கிறது அப்படின்னா நிலம் மூலகம்தான். ஸோ அது தேவைக்கேற்ற மாதிரி விரிகிறதும் ஒரு உடலை வளர்க்குற தன்மையை உள்ளதும் அந்த உடல் வெளியேறிய பிறகு திரும்ப அதனுடைய இயல்பு நிலைக்கு வரக்கூடியது எல்லாமே பார்த்தீங்கன்னா நிலத்தன்மையினுடைய நிறைவான ஆற்றலால் மட்டும்தான் நடக்கும். நிலத்துக்கான வெளி உறுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாய் மற்றும் உதடுகள். வாய் வந்து துணை உறுப்பான துணை உறுப்பான வயிறை வந்து வயிறினுடைய அம்சமாகவும் உதடுகள் வந்து முக்கிய உறுப்பான மண்ணீரலுடைய அம்சமாகவும் இருக்குது. வெளி உறுப்புகள்னு சொல்லக்கூடியது பஞ்சபூத ஆற்றல் உள்நுழையக்கூடிய நுழைவாயில் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த வாய் மற்றும் உதடுகள் வழியாக தான் நாம் எடுத்துக்கிற உணவு வந்து உள்ள போகுது.
நிலம் உலகத்துக்கான காலநிலை அப்படின்னு பாத்தீங்கன்னா பின்வெயில் காலம், அதாவது கடுமையான வெயில் முடிந்து வெயில் தனிய ஆரம்பிக்கக்கூடிய காலம் தான் பின்வெயில் காலம். இந்த காலத்துல பொதுவா நிலம் தொடர்பான பண்டிகைகள், விழாக்கள், கொண்டாட்டங்கள் இதெல்லாம் வந்து நம்முடைய கலாச்சாரத்துல இருக்குது. வந்துட்டு கொஞ்சம் கவனிச்சு பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நமக்கு புரியும். நிலம் தொடர்பான வலிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிதமான வலிகளா இருக்கும். பொதுவா தசைகள்ல ஏற்படக்கூடிய வலிகள், தசைகள்ல ஏற்படக்கூடிய வலி அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் சோம்பலா உணரக்கூடிய அந்த மாதிரி தன்மைன்னு நாம சொல்லலாம். கொஞ்சம் சோம்பலா எப்பயும் உணர்ற மாதிரி இருக்கும் அந்த தசைகள் வந்து, அது வலியா வலி இல்லையா அப்படின்னு தெரியாத அளவுக்கு இருக்கக்கூடியதுதான் மிதமான வலிகள். காலை நேரத்துல பொதுவா தூக்க கழகத்துல இன்னும் கொஞ்சம் நேரம் படுத்தலாம் அப்படின்னு சொல்லி தோணக்கூடியது, அந்த மாதிரி தோன்றக்கூடியதெல்லாம் நிலம் தொடர்பான குறைபாடு. அடுத்து நிலத்துக்கான உணர்வு அப்படின்னு பாத்தீங்கன்னா கவலை. நம்ம எப்பயும் சொல்றதுதான் உணர்வுகளை பொறுத்த மட்டும் இல்ல, இந்த கவலைன்ற உணர்வு இயற்கை நமக்கு கொடுத்த உணர்வு கிடையாது, மனிதனுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு உணர்வு. நாமளும் நமக்கு கூட இருக்கிறவங்கிட்ட இருந்து கவலைன்னா எதுக்காக கவலைப்படணும் அப்படின்றத நாம கத்துக்கிடறோம். ஸோ இந்த கவலை உணர்வை எக்கச்சக்கமா நாம உணரும் போது நிலத்தன்மை நமக்குள்ள பாதிக்கப்படலாம். நிலத்தன்மை நமக்குள்ள பாதிப்பு இருந்ததுன்னா கவலைன்ற உணர்வும் நம்மளை அதிகமா தாக்கலாம். அடுத்து நிலத்தினால நாம அறியக்கூடியது அப்படின்னு பாத்தீங்கன்னா சுவைகள். சுவைகள் அப்படின்றது பஞ்சபூதங்களுக்கும் ஒவ்வொரு வகையான சுவை இருக்குது. ஒவ்வொரு சுவையும் ஒவ்வொரு பஞ்சபூத ஆற்றல நமக்கு கொடுக்கக்கூடியதா இருக்குது. சுவைக்கிறதுனால நம்ம உணவு அதுல உள்ள சத்துக்கள் நமக்கு முழுமையா கிடைக்குது, முழுமையான ஜீரணம் நடக்குது, அதுல இருக்கக்கூடிய சத்துக்கள் தாதுக்கள் எல்லாம் முறையா பிரிக்கப்படுது, தேவையில்லாத பல கலப்பட தன்மைகள் எல்லாமே பிரிக்கப்படுது, அதில் உள்ள விஷத்தன்மைகள் எல்லாம் வெளியேற்றப்படுது. எல்லாமே இந்த சுவை அப்படின்ற ஒரே தத்துவத்தில் வந்து எல்லாமே கிடைச்சது. உணவுன்னு நம்ம சொல்லும்போது வாயை தாண்டினா சுவை அறிய முடியாது. ஸோ இந்த நிலம் உலகத்துக்கான வெளியுறுப்பு வாயில் உணவு நன்றாக சுவைக்கப்பட வேண்டும். அங்கிருந்து நேரடியாக பஞ்சபூத உறுப்புகளுக்கு தேவையான ஆற்றல் சுவை மூலமாக கிடைச்சது. நிலத்துக்கான நிறம் அப்படின்னு பார்த்தா மஞ்சள் நிறம். மஞ்சள் நிறம் நிலத்தன்மையை கொடுக்கக்கூடியது, அதே நேரத்தில் கெடுக்கவும் கூடியது. நம்ம உடல் வந்து உள்ள கெட்டுப்போன நிலத்தன்மையிலேருந்து உடல் வந்து பல வகையிலையும் மஞ்சள் நிறத்தை வெளிப்படுத்தும். அது கண்ணிலேயோ தோல்லையோ மூக்கிலேயோ சளியிலேயோ நாக்கிலேயோ சிறுநீர்லேயோ இன்னும் பலவிதமாக நிலத்தில் கூட. ஸோ எங்கெல்லாம் வந்து உடல் வந்து மஞ்சள் நிறத்தை வெளிப்படுத்துதோ அப்பெல்லாம் நிலத்தன்மை கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்குது. பொதுவாக அந்த மஞ்சள் நிறத்தை பார்க்குறபோது யாருக்குமே பிடிக்கும் பசியே இருக்கவே இருக்காது, ஜீரணத்தன்மை ரொம்ப குறைவாக இருக்கும். அடுத்து நிலத்துக்கான வாசனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நறுமணம். நறுமணம் சொல்லக்கூடியது நிலத்தன்மை ஆரோக்கியமாக இருக்கும் உடல்ல இருந்து வெளிப்படக்கூடிய வாசனை. அடுத்து நிலத்துக்கான சுவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிப்பு மற்றும் குவர்ப்பு. இந்த சுவைகள் நிலத்தன்மைக்கு நிறைய ஆற்றலை கொடுக்கும். அளவுக்கு அதிகமாகும் போது அதே சுவைகள் நிலத்தன்மையை கெடுக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இனிப்புன்னு சொல்லக்கூடியது வயிறுக்கான சுவை, முறையான ஜீரணத்துக்கு இனிப்பு சுவை உதவும். அதில் உள்ள சத்துக்களை வந்து பிரிச்செடுக்கிறதுக்கு மண்ணினுடைய ஆரோக்கியத்துக்கு துவர்ப்பு சுவை உதவும். அடுத்து இதற்கான ஓசை அப்படின்னு சொன்னா பாடுதல். பாடுறது வந்து நமக்கான நிலத்தன்மையை ஓரளவு கொடுக்கக்கூடியதா இருக்கும். நிலத்தன்மை குறைபாடுகள் பாட்டு மூலமாகவும் பாடுறதுனால பாட்டுகளை கேட்கறதுனாலையும் நிலத்தன்மை குறைபாடுகள் குறிப்பாக உடல் தொடர்பான குறைகளை வந்து நிவர்த்தி செய்யறதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். அடுத்து நிலத்துக்கான திரவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உமிழ்நீர். இதுவும் நிலத்துக்கான வெளியுறுப்பான வாயில் சுரக்கக்கூடியது. நிலத்தை ஜீரணம் பண்ணுறதுல இது ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. இந்த உமிழ்நீர் அளவு குறைவாக சுரந்தாலும் அளவுக்கு அதிகமாக சுரந்தாலும் ரெண்டுமே நிலத்தன்மையில் இருக்கக்கூடிய பாதிப்பை குறிக்கிறதா இருக்கும். நிலத்தன்மை சரியான ஆரோக்கியமான அளவில் இருந்ததுன்னா கிட்டத்தட்ட எல்லா உறுப்புகள்லையும் மற்றும் நிலம் பராமரிக்கிற உறுப்புகள்லையும் முழுமையான ஆரோக்கியம் பார்க்கலாம். நிலத்தன்மை சரியாக இருந்தால்
மற்றவங்களுக்கு உதவுறதுல எப்பயுமே மகிழ்ச்சி இருக்கும், மகிழ்ச்சி அடைகிறவங்களா இருப்பாங்க. அவங்களுக்கு திறந்த மனது, ஆழ்ந்த சிந்தனை, பாராட்டுற குணம், செயல்களில் மிதமான தன்மை. எந்த செயலையும் வந்து ரொம்ப தீவிரமாக செய்ய மாட்டாங்க, மிதமா செய்யக்கூடிய ஆளுங்களா அவங்க இருப்பாங்க. நிறைவான நிலசக்தி வேணும்னா ரசிச்சு ருசிச்சு, அது முதல் கோட்பாடு. அளவான இனிப்பு துவர்ப்பு சுவைகள், சிறுதானிய உணவுகள், மண்ணுக்கு கீழே விளையிற உணவுகள், இதுல எல்லாம் வந்து நிலத்தன்மை எக்கச்சக்கமா உண்டு. ஸோ தேவைக்கு அது அந்த மாதிரி ரசிச்சு ருசிச்சு நம்ம எடுத்துக்கலாம். இதுவும் நம்ம பார்த்த நிலத்தன்மை தொடர்பான விஷயங்களுக்கான ஒரு தொகுப்பு. அடுத்து பஞ்சபூத வரிசை அப்படின்னு பார்க்கிற போது இன்சக்தி வந்து எங்கிருந்து துவங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரபஞ்சம் உற்பத்தியான ஆகாயத்தன்மையிலிருந்தே துவங்குது. அதிலிருந்து நெருப்புத்தன்மை உண்டாகுது, அதிலிருந்து நிலத்தன்மை, நிலத்திலிருந்து காற்றுத்தன்மை, காற்றிலிருந்து நீர்த்தன்மை, நீர்லிருந்து திரும்ப ஆகாயத்தன்மை. இந்த ஆகாயத்தன்மை வந்து நிலத்தை கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்குது. நிலத்தன்மை நீரை கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்குது. நீர்த்தன்மை நெருப்பை கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்குது. நெருப்பு காற்றுத்தன்மையை கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்குது. காற்று ஆகாயத்தன்மையை கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்குது. ஸோ இந்த பஞ்சபூதங்களுக்கு இடைப்பட்ட உறவுகளை வந்து நாம் எப்பயும் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு பஞ்சபூதமும் மற்ற நாலு பஞ்சபூதங்களுக்குடையும் நேரடியான ஒரு தொடர்பில் இருக்குது. ஒரு பஞ்சபூதத்துக்கிட்ட இருந்து ஆற்றலை வாங்கிக்கிடுது, ஒரு பஞ்சபூதத்துக்கு ஆற்றலை கொடுக்குது, ஒரு பஞ்சபூதத்தை கட்டுப்படுத்துது, ஒரு பஞ்சபூதத்துக்கு கட்டுப்படுது. இதில் வந்து யாங் தன்மை அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, நமக்குள்ள காற்று எப்போ உள்ள நுழையுதோ, எப்போ நமக்கான தனிப்பட்ட இயக்கம் ஆரம்பமாகுதோ, யாங் தன்மைன்னு சொல்லக்கூடியது இயக்கத்தை குறிக்கக்கூடியது. துணை உறுப்புகள் வந்து பஞ்சபூத ஆற்றல் அதனுடைய இயக்கத்தை செயல்படுத்தக்கூடியதாக இருக்குது. ஸோ துணை உறுப்புகளுக்கானது காற்று அப்படின்றதுல இதனுடைய சுழற்சி முறையை தொடர்ந்து வரும். அப்புறம் இன்னைக்கு ஒரு தடவை பொதுவாக புள்ளிகளுடைய தன்மைகளை நம்ம பார்த்துடலாம். பஞ்சபூத புள்ளிகள்னு சொல்லக்கூடியது மற்ற பஞ்சபூதங்களுக்கு உண்டான இடைப்பட்ட உறவை சமநிலைப்படுத்த மற்றும் மேம்படுத்த உதவு புள்ளிகள். தாய்ப்புள்ளி அப்படின்னு சொல்லக்கூடியது எந்த புள்ளி மூலமா அதற்கும் தாய் மூலகத்துக்குமான உறவு பலப்படுத்தப்படுதோ, தாய் மூலகத்திலிருந்து எந்த புள்ளியில ஆற்றலை உள்வாங்குதோ, அந்த புள்ளியை வந்து நம்ம தாய்ப்புள்ளி அப்படின்னு குறிப்பிடுறோம். எந்த மூலகத்துக்கு தன்னுடைய ஆற்றலை கொடுக்குதோ, தன்னுடைய ஆற்றலை கொடுத்து கொஞ்சம் மட்டுப்படுத்திக்கிறதோ, அந்த மூலகத்தை கொடுக்கக்கூடிய புள்ளியை நம்ம குழந்தை புள்ளி அப்படின்னு கணக்கிடுறோம். அப்புறம் தாயின் தாய்ப்புள்ளி அப்படின்னு சொல்லக்கூடியது நம்முடைய மூலகத்தன்மையை கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கும். மிக அதிகமான மூலகத்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியதை கட்டுப்படுத்துறதுக்காக தாயின் தாய்ப்புள்ளியை வந்து நம்ம உபயோகப்படுத்துகிறோம். அடுத்தது குழந்தையின் குழந்தை புள்ளி அப்படின்னு சொல்றது நாம கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு மூலகம் தொடர்பான அந்த உறவை வந்து பொதுவாக வந்து ஒரு மூலகம் ஒரு தலைகீழான தன்மை, வரைமுறை தவறிய ஒரு நிலைப்பாடு இல்லாத தன்மை அப்படின்ற ஒரு தன்மை தோணும் போது பொதுவாக குழந்தையின் குழந்தை புள்ளி, அதாவது நாம கட்டுப்படுத்த வேண்டியது நம்மளோட இழுத்து கீழே தள்ளிடுறது அந்த மாதிரி தன்மை, கட்டுக்கடங்காத தன்மை அப்படின்னு சொல்லலாம். அங்க வந்து நாம குழந்தையின் குழந்தை புள்ளியை உபயோகப்படுத்தணும். அடுத்து இணைப்பு புள்ளிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒவ்வொரு பஞ்சபூதத்துக்கு உள்ளேயும் அந்த முக்கிய உறுப்பு துணை உறுப்பு அதை இணைக்கிற தன்மையுடைய புள்ளிகள் எல்லாம் இணைப்பு புள்ளிகள் அப்படின்னு சொல்லலாம், கனெக்டிங் பாயிண்ட்ஸ். பொதுவாகவே எல்லா புள்ளிகளுமே அது எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துக்கு பக்கத்திலேயே ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் உடனடியான நிவாரணம் தரக்கூடியதா. அடுத்து ஒவ்வொரு சக்தி ஓட்டத்திலையும் ஒரு ஆற்றல் இருப்பு புள்ளி இருக்கும், சோர்ஸ். அந்த சக்தி ஓட்டத்துக்கான மொத்த ஆற்றலுக்கும் ஒரு தேக்க இருப்பு, ஒரு ரிசர்வாயர், ஒரு டேம் மாதிரியான ஆற்றலுடைய புள்ளியா இருக்கும். அந்த புள்ளி பொதுவாக அந்த சக்தி ஓட்டத்துக்கான உறுப்புக்கும்
ஆற்றல் பாதை போற வழிமுறைகளுக்கும் வழியில இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்குமே அந்த புள்ளியை நாம உபயோகப்படுத்தலாம். கிளப்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்முடைய சக்தி ஓட்ட பாதை, உடலுக்குள்ள மிக ஆழமா இறங்கக்கூடிய பிளவில் இருக்கக்கூடிய புள்ளிகள். இந்த புள்ளிகள் எல்லாமே நாட்பட்ட பிரச்சனைகளுக்கு உதவாது, ஆனால் திடீர்னு ஏற்படக்கூடிய மற்றும் தீவிரமான பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனைகளுக்கு திடீர்னு அதுங்களுக்கெல்லாம் மிக அற்புதமா நிவாரணம் தரக்கூடிய புள்ளிகளாக இருக்கும். அடுத்தது வந்து எச்சரிக்கை புள்ளிகள், அலாரம் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புள்ளிகளில் வந்து பொதுவாக நாம் தொடும்போது ஒரு வலி இருக்கும். இந்த புள்ளிகள் எல்லாமே உறுப்புகளுக்கு மிக பக்கமாக இருக்கும். ஒவ்வொரு உறுப்புக்கும் முன்பக்கமாகவும் ஒரு புள்ளி இருக்கும், பின்பக்கமாகவும் ஒரு புள்ளி இருக்கும். அந்த புள்ளிகள் வந்து அதே சக்தி ஓட்டத்தில் இருக்கணுங்கிறது கட்டாயம் கிடையாது. ஆனால் எந்த சக்தி ஓட்டத்தில் வேணாலும் இருக்கலாம், ஆனால் உறுப்புக்கு ரொம்ப பக்கமாக இருக்கும். முன்பக்கமாக இருக்கக்கூடிய எச்சரிக்கை புள்ளிகள் எல்லாமே ஆற்றலை வாங்குற தன்மையை கொடுக்கறதா இருக்கும். அந்த உறுப்பு ஆற்றல் வாங்குற தன்மை குறைவு இருந்ததுன்னா அந்த புள்ளிகளில் வந்து நமக்கு ஒரு எச்சரிக்கையா ஒரு வலி இருக்கும். பின்பக்கமாக இருக்கக்கூடிய புள்ளி வந்து அந்த உறுப்பால சிறப்பாக செயல்பட முடியலை அப்படின்னா அதை செயல்பட வைக்கிறதுக்கான ஒரு தூண்டுதல் புள்ளியா அந்த புள்ளி இருக்கும். அதால வந்து சிறப்பாக செயல்பட முடியலன்னா அந்த புள்ளியிலையும் ஒரு வலி இருக்கும். சில புள்ளிகளுக்கு சீனா சிறப்பு அந்தஸ்து பெற்ற சில மருத்துவர்கள் வந்து ஒரு ஸ்பெஷல் அந்தஸ்து கொடுத்து வச்சிருக்காங்க, சிறப்பு அந்தஸ்து. அதுங்களையெல்லாம் வந்து வானுலக ஜன்னல், விண்டோ ஆஃப் ஹெவன் அப்படின்ற தலைப்பில். இந்த புள்ளிகளில் பெரும்பாலானது எல்லாம் கழுத்து பகுதியில் இருக்கும். தலைக்கும் உடலுக்கும் இடைப்பட்ட ஒரு பாலமா, எண்ணத்துக்கும் செயலுக்கும் இடைப்பட்ட ஒரு பாலமா இந்த புள்ளிகள் வந்து இருக்கும். இன்னும் சில புள்ளிகளுக்கு நட்சத்திர அந்தஸ்து கொடுத்துருப்பாங்க, ஸ்டார் வேல்யூ. அந்தந்த சக்தி ஓட்ட பாதையில் அவங்கெல்லாம் ரொம்ப அதிகமான அல்லது ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்கு நல்ல நிவாரணம் தரக்கூடிய புள்ளிகளாக அது இருக்குது. இன்னும் சில குறிப்பு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, உடலை வந்து நான்கு சக்தி கடல்களாக பிரிச்சிருக்கிறாங்க. அவைகளை வந்து இரத்த சக்தி, உணவு சக்தி, உயிர் சக்தி மற்றும் எலும்பு மஜ்ஜை சக்தி இது பிரிச்சிருக்கிறாங்க. இதுக்குன்னு சில சிறப்பு புள்ளிகள் இருக்கு. இன்னைக்கு இது சம்பந்தமான சில புள்ளிகளை நாம் இன்னைக்கு பார்ப்போம். ஸோ எத்தனை வகையான புள்ளிகள் இருந்தாலும் இதையும் தாண்டி இருக்கக்கூடிய எல்லா புள்ளிகளுமே பொதுவாகவே அவை இருக்கும் இடத்துல, உங்களுக்கு எந்த இடத்துல என்ன மாதிரி பிரச்சனை இருந்தாலும் அதுக்கு பக்கத்திலேயே தொட்டு பார்த்து உணர்ந்து அங்கே இருக்கக்கூடிய புள்ளிகளை தூண்டி உங்களால் அதுக்கான நிவாரணத்தை கண்டுபிடிச்சிக்க முடியும். பொதுவாக நம்ம புள்ளிகளை பற்றி பேசும்போது புள்ளிகளை தொடர் முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புள்ளி இங்கே இருக்குது அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுறோன்னா இந்த விரல் நுனியை வச்சு கையை செங்குத்தா வச்சு அந்த விரல் நுனியை வச்சு தொட்டாப்பு. இதை தொட்டிங்க அப்படின்னா அந்த புள்ளியில உண்மையிலேயே பாதிப்பு தன்மை ஏதாவது இருந்ததுன்னா அந்த இடத்துல நாம் ஒரு அதிர்வை உணர முடியும். படங்கள் ரொம்ப தெளிவா இருக்குது, அதனால குறிப்பா எல்லாரும் கவனிச்சு பாருங்க. ஸோ இந்த இடத்துல இருக்குது, எலும்புக்கு முன்னால இருக்கு, பின்னால இருக்கு, சைட்ல இருக்கு, கீழே இருக்கு. இந்த விரல் ஆரம்பிக்குதுன்னா இங்க மேடு இருக்குது, இந்த விரல் ஆரம்பிக்கிற இடத்தை தாண்டி பள்ளத்துல தாண்டி மேட்ல. ஸோ இதுங்களெல்லாம் வந்து கொஞ்சம் கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான விளக்கம் எல்லாம் தெளிவாக கிடைக்கும். நம்ம எல்லாத்தையும் தெளிவாக சொல்லுவோம். இந்த எலும்பு ஒட்டி வரணும் அப்படின்னா எலும்பு கொஞ்சம் அழுத்தி நல்லா தொட்டு ஃபீல் பண்ணி அப்படி வரணும். ஸோ எங்கே போனாலுமே வந்து இங்கே வந்து எலும்பு ஒட்டி அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா அங்கே வந்து எலும்பு ஒட்டி தொட்டு பார்க்கணும். அங்கே இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு குறிப்பு நம்ம காட்டி கொடுத்து புள்ளிகள் அங்கே இருக்குது அப்படின்ற. ஸோ நாம் வந்து இப்போ சக்தி ஓட்ட பாதைகள் புள்ளிகள் இதுக்குள்ள நாம் போகலாம். வயிறு, இதில் மஞ்சள் நிறத்தில் அடையாளப்படுத்த இருக்கக்கூடிய இடத்துல தான் வயிறு இருக்கு. வயிறு வந்து உடலுடைய மத்தியில் இல்லை, கொஞ்சம் இடதுபுறமா சரிவா இருக்குது. வயிறுன்னு சொல்லக்கூடியது வந்து ஒரு துணை உறுப்பு, அது ஆங்கிலத்தில் சொல்லும்போது ஸ்டமக் அப்படின்னு குறிப்பிடுறோம். ஸோ இது வந்து ஒரு துணை உறுப்பு, மெல்லிய தசைகளாலான உறுப்பு. இதனுடைய சக்தி ஓட்டம் எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம போன வகுப்புல கடைசியா நாம பார்த்த பெருங்குடல் சக்தி ஓட்டம் எங்க முடிஞ்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மூக்கினுடைய விளிம்புல வெளிப்பக்கமா முடிஞ்சது. இந்த சக்தி ஓட்டம் பாத்தீங்கன்னா அதே இடத்துல ஆரம்பிக்குது.
அங்கு ஆரம்பிச்சு கோடு விட்டு 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 போய் கண்ணுடைய கீழ் ஓரத்தில் அங்கதான் இதற்கான முதல் புள்ளியா தோளுடைய மேல்புறம் வருது. அங்கிருந்து அப்படியே நேர் கீழே கன்னத்துல கொஞ்சம் இறங்கி அப்புறம் மேல் தாடை மூக்குக்கும் மேல் உதட்டுக்கும் நடுவில் அப்புறம் தாடை பகுதியை ஒரு சுற்றி சுற்றி கீழ் தாடை அப்புறம் தாடையினுடைய பக்கவாட்டு பகுதி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சக்தியோட ரெண்டாக பிரியுது. இந்த பிரிகிற இடத்துல இருந்து ஒன்று மேல் நோக்கி கன்னப்பகுதியினுடைய பின் விளிம்பை ஒட்டி காதுக்கு முன்பக்கமாக தலையினுடைய பக்கவாட்டு பகுதிக்கு போகுது. அங்கேருந்து கொஞ்சமாக தலையினுடைய மத்திய பகுதி வரைக்கும் விட்டு விட்டும் தொடருது. இந்த தாடை பகுதியில் பிரியக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய தொண்டை குழாய் அதனுடைய பக்கவாட்டில் கீழ் நோக்கி இறங்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடலுடைய மத்திய கோட்டிலிருந்து நாலு சின் வெளிப்பக்கமாக இந்த கழுத்தெலும்புடைய கிட்டத்தட்ட பாதியில் கழுத்தெலும்புக்கு மேலே அப்புறம் அங்கேருந்து கொஞ்சம் கீழ் நோக்கி இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சக்தி ஓட்டம் விட்டு விட்டு போகிற பாதை கழுத்தினுடைய பின்பக்கமும் போகுது. இதையும் நாம் கணக்கில் வச்சுக்கலாம். ஒன்று பின்பக்கமாகவும் போகுது விட்டு விட்டு போகுது. ஸோ இங்கேருந்து அப்படியே உள்புறமாகவும் போகுதுன்னு சொல்லலாம். இங்கேருந்து உட்புறமாக கழுத்தினுடைய பின்பக்கம் வரைக்கும் போகுது. இங்கே வந்து விழா பகுதியில் வந்து உடலுடைய மத்திய கோட்டிலிருந்து நாலு சின் பக்கவாட்டில் ஒவ்வொரு விழா எலும்போட இடையிலையும் ஒவ்வொரு புள்ளிகள், ஒவ்வொரு விழா எலும்போட இடைவெளியிலையும் ஒவ்வொரு புள்ளிகள், நம்முடைய மார்பு காம்பும் ஒரு புள்ளி, மார்பு காம்புன்னு சொல்லக்கூடியது ஒரு புள்ளி. மார்பு காம்பு வந்து உடலுடைய மத்திய கோட்டிலிருந்து நாலு சின் பக்கவாட்டில் இருக்குது. அதுக்கு ஒரு எலும்பு இடைவெளி வரைக்கும் கீழே இறங்கிட்டு திரும்ப உடலுடைய மத்திய பகுதிக்கு கிட்டத்தட்ட வந்து மேல் வயிற்று பகுதிக்கு வந்து இது வருது. இந்த பகுதிக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா உடலுடைய மத்திய கோட்டிலிருந்து ரெண்டு சுண் பக்கவாட்டில் பயணிக்குது. ரெண்டு சுண் பக்கவாட்டில் பயணித்து நேர அப்படியே அடிவயிற்று பகுதி வரைக்கும் வருது. இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா இந்த கழுத்து பகுதியில் ஒன்று பிரியிறது நம்முடைய வயிற்று பகுதியும் தொட்டுட்டு வருது. இந்த சக்தி ஓட்ட பாதைகள் உடலில் ரெண்டு பக்கம் இருக்குது. படத்தில் இருக்கிற மாதிரி ஒரு பக்கம் அப்படின்னு கிடையாது, ரெண்டு பக்கம் இருக்குது. இங்கேயும் அதே மாதிரி கழுத்தில் ஒன்று ஆரம்பித்து மார்பு காம்பு பகுதியை தொட்டு திரும்ப கீழே இறங்கி இங்கே சென்டருக்கு வந்து சென்ட்ரலேருந்து அடிவயிற்று பகுதி. இதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு சக்தி ஓட்ட பாதை இருக்குது. இங்கே ஒன்று உள்நோக்கி பாயிருது. இங்கே அதே மாதிரி ஒன்று சிறுகுடல் பகுதியில் ஆரம்பித்து இன்னொன்று அடிவயிற்று பகுதியில் வந்து இணையுது. இந்த கோடுகள் விட்டு விட்டு இருக்குது அப்படின்னா இந்த சக்தி ஓட்ட பாதைகள் உடலுக்கு உட்புறமாக இருக்குது, தோளுடைய மேல்புறமாக இல்லை, அங்கெல்லாம் புள்ளிகள் கிடையாது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய இங்கே வந்து அடிவயிற்று பகுதிக்கு வந்த பிறகு அப்படியே உடலுடைய வெளிப்பக்கமாக நகர்ந்து இங்கிருந்து அந்த பக்கம் வெளிப்பக்கமாக நகர்ந்து தொடையில் பார்த்தீங்கன்னா ஒரு எலும்பு இருக்கு. அந்த எலும்பினுடைய வெளி ஓரம் அப்படியே கீழ் நோக்கி பயணிக்குது. வெளி ஓரத்தை நோக்கி அப்படியே புள்ளிகள் வருது. முட்டுச்சிப்பியினுடைய வெளி ஓரம். அப்புறம் பார்த்தீங்கன்னா முன்னாடி இங்கே ஒரு எலும்பு இருக்குது. இந்த எலும்புக்கும் வெளி ஓரமாகவே பயணிக்குது. முன்புறமாக ஒரு எலும்பு இருக்கும் முழங்கால் பக்கமாக. இந்த எலும்புக்கு வெளிப்பகுதி நம்ம ஏற்கனவே சக்தியோட பாதைகளை குறிக்கும் போது சொல்லியிருக்கிறோம். உடலை இப்படி நிறுத்தி கையை திருப்பி வச்சு இது வந்து வெளிப்பக்கம், இது உள்பக்கம், இங்கே முன்பக்கம், அது பின்பக்கம், பின்னால் வந்து. ஸோ இது வந்து தொடையெலும்பினுடைய வெளி ஓரம், மூட்டுச்சிப்பியினுடைய வெளி ஓரம், முன் முழங்கால் எலும்பு இதுக்கு வெளி ஓரம் இல்லைக்கு. இந்த இடத்துல வரும்போது கொஞ்சம் இன்னொரு பக்கம் வெளிப்பக்கமாக நகர்ந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பின்பக்க எலும்பினுடைய ஒரு பகுதி வந்து தெரியும். அந்த எலும்புக்கு வெளிப்பக்கமாக போயிட்டு திரும்ப கணுக்கால் பகுதிக்கு நேர் முன்னால் சென்டருக்கு வந்துடும். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாவது விரலுக்கும் மூணாவது விரலுக்கும் இடைப்பட்ட பகுதியில் பயணித்து ரெண்டாவது விரலில் வெளிப்பக்கமாக நகத்தினுடைய கீழ் விளிம்பில் வந்து முடியுது. இந்த சக்தியோட பாதையில் மொத்தம் 45 புள்ளிகள் இருக்குது. இந்த புள்ளிகளை உலக சுகாதார அமைப்பு எஸ்டி அப்படின்னு சொல்லி புள்ளிகளுடைய எண்ணை சொல்லி குறிக்க சொல்லிக் கொடுக்கு. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா விரல் நுனியில் இருக்கக்கூடியது தான் முதல் பஞ்சபூத புள்ளி. ஸோ இந்த சக்தி ஓட்டத்துக்கான கடைசி புள்ளி தான் இதற்கான முதல் பஞ்சபூத புள்ளி. இது ஒரு துணை உறுப்புக்கான சக்தி ஓட்டம். அதனால் இந்த முதல் பஞ்சபூதம் அப்படின்றது அந்த பஞ்சபூத சுழற்சி. நம்ம வட்டம் பார்த்தா இல்லையா, அந்த வட்டத்தில் வந்து இது வந்து காற்று மூலகத்தில் ஆரம்பிக்குது.
சோ இந்த முதல் புள்ளி வந்து நிலத்துக்கான காற்று மூலக புள்ளி. காற்று மூலகம்னு சொல்லக்கூடியது நம்ம பஞ்சபூத சுழற்சியில பாத்தீங்கன்னா நிலத்துக்கு வந்து குழந்தை. சோ குழந்தைக்கு வந்து நிலம் ஆற்றலை கொடுக்கக்கூடிய புள்ளியா இருக்குது. இதுல வந்து பாத்தீங்கன்னா நிலத்தினுடைய தன்மை கொஞ்சம் அதிகமா இருக்குது. காற்றோட நீங்க ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா நிலத்தினுடைய தன்மை கொஞ்சம் அதிகமா இருக்குது. சோ இந்த காற்றுடைய தன்மையை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிறதுக்காகவும் அப்புறம் நிலத்தினுடைய தன்மையை கொஞ்சம் குறைச்சிக்கிறதுக்காகவும் காற்றுக்கு கொஞ்சம் எனர்ஜி கொடுக்கறதுக்காகவும் ரெண்டு விஷயத்துக்காக வந்து நாம இந்த புள்ளிய தூண்ட போறோம். ஸ்டமக் 45 இந்த சக்தி ஓட்டத்துக்கான காற்று மூலக புள்ளி. இது எங்க இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா காலில் வந்து கட்டை விரலுக்கு அடுத்த விரல், அதனுடைய வெளிப்பக்கமா நகத்தினுடைய கீழ் விளிம்புல கார்னர்ல இருக்குது. இதுதான் இதற்கான முதல் பஞ்சபூத புள்ளி. சோ நாம இதுவரைக்கும் நிலத்தன்மை அப்படின்னு போன வகுப்புல எதெல்லாம் பார்த்தோமோ எல்லாத்தையும் இப்ப நம்ம பார்த்ததுல வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கிற தன்மை, பொறுமை, கவலை, இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்ப இருக்குது செய்யுதுன்னா இது எல்லாத்தையும் கொஞ்சம் குறைச்சிக்கிறதுக்கு, அப்புறம் பசி அதிகமா இருக்குது, அடிக்கடி பசி எடுக்குது, இந்த மாதிரி வந்து இது எல்லாமே நிலத்தன்மையை வந்து உடல் கேட்கக்கூடியது. கேட்குதுன்னா குறையா இருக்குதுன்னு அர்த்தம் இல்லை, வந்து அந்த உணர்வே வந்து என்ன போட்டாலும் பத்தல அப்படின்னா இந்த உறுப்புகள் எல்லாம் வந்து நிலத்தன்மை தொடர்பானதுல கொஞ்சம் வேகமா வேலை செய்யுது அப்படின்னு அர்த்தம். வேகமா வேலை செய்துட்டு அடுத்து அடுத்து ஸோ அதை எல்லாத்தையும் கொஞ்சம் குறைச்சிக்கிறதுக்கு, அப்புறம் மிதமான தன்மை, கவலை, இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அதிகமா இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிக்கிறது. மிக அதிகமாக சுவையை வந்து உடல் தேடுறது குறைச்சிக்கலாம். நறுமணத்தை அதிகமா விரும்புது, இனிப்பு சுவையை அதிகமா விரும்புது, இதெல்லாத்தையும் கொஞ்சம் குறைச்சிக்கிறது. எப்ப பார்த்தாலும் பாடிக்கிட்டே இருக்காங்க, கொஞ்சம் குறைச்சிக்கலாம். சோ இந்த மாதிரி தன்மைகள் எல்லாத்தையுமே, நிலம் தொடர்பான தன்மைகள் எல்லாத்தையுமே கொஞ்சம் குறைச்சிக்கிறதுக்காக இந்த புள்ளியை நாம உபயோகப்படுத்தலாம். என்ன சொல்றதா இருந்தா நிலத்துல தெரியக்கூடிய காற்றினுடைய தன்மைகள், இந்த நிலமூலக உறுப்புகள்ல இல்ல நம்ம உடம்பே மொத்தமே வந்து நிலம் தான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம். ஆனா அதுலயும் குறிப்பா இந்த நிலமூல உறுப்புகளுக்குள்ளேயே வயிறு, அதுக்குள்ள வந்து காற்று கிட்டே இருக்கும். அப்பப்ப பாத்தீங்கன்னா அந்த காற்றுல இருக்கிற மாதிரி சத்தம், ஓசை, சத்தத்தை விடுது. சோ இப்படி எல்லாம் ஏற்பட்டது அப்படின்னா அதுங்களை கொஞ்சம் கட்டுப்படுத்துறதுக்கு. சோ நிலத்துல இதுல தெரியக்கூடிய எல்லா விதமான இதுலயும் காற்று தன்மை அதனுடைய தொடர்பு தெரிஞ்சாலும், மூக்குல தெரிஞ்சாலும், தோல்ல தெரிஞ்சாலும் சரிங்களா. அப்புறம் இங்க வந்து கவலை இருக்குது, இங்க வந்து பாத்தீங்கன்னா அழுகை இருக்கு. சோ கவலையும் அழுகையும் ரெண்டுடைய காம்பினேஷன் அப்படின்னா சோ அதற்கான தீர்வுலையும் இந்த புள்ளிய ஸ்டமக் 45 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காற்று மூலக புள்ளிய நாம உபயோகிக்கலாம். இதுல நாம கொடுத்திருக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா சில உதாரணங்கள், அதாவது நிலத்தன்மை அதிகமா இருக்கிறதுக்கும் அப்புறம் நிலத்துல தெரியக்கூடிய காற்றினுடைய தன்மைகள் தெரியும் ரெண்டுக்குமே. அப்புறம் கூடுதலா சொல்லும்போது பாத்தீங்கன்னா எந்த சக்தி ஓட்டத்துக்கும் ஒரு நுனையில இருக்கக்கூடிய ஒரு புள்ளின்றது அதனுடைய அடுத்த நுனையிலேயே வந்து மிக அதிகமான அதிர்வை ஏற்படுத்தக்கூடிய. சோ இந்த கடைசி புள்ளியில நாம ஒரு தூண்டுதல் ஏற்படுத்தணும் அப்படின்னா இந்த சக்தி ஓட்டத்துக்கான முதல் புள்ளி கண்ணுக்கு கீழே கண்ண பகுதியில அந்த பகுதிகள் எல்லாம் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கும் இங்கிருந்து கொடுத்து அந்த புள்ளிகள் அதுக்கு புள்ளிகளுக்கு அக்கம் பக்கம் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வும் காணலாம். இது வந்து பஞ்சபூத புள்ளி, அதனால வந்து கூடுதல் கவனம் வேணும். இந்த ஒரு புள்ளியே போதுமா முகத்துல ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைக்கும் அப்படின்றதையும் கொஞ்சம் கணக்கில் வச்சுக்கணும். அப்புறம் நம்ம ஏற்கனவே சொல்லும் போது கை விரல் நுனியில் இருக்கிற பிரச்சனைகள் புள்ளிகள் எல்லாமே உடல்ல வந்து யாங் தன்மையை அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்லி சொல்லு.
யாங்கிறது சில நேரம் ஜீரோ ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம மயக்கம் ஆயிடுவோம். அதே போல வந்து இந்த கால் நுனியில் இருக்கக்கூடிய புள்ளிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்தன்மை தொடர்பான பிரச்சனைகளை சரிப்படுத்துறது, இன்தன்மையை உடல்ல அதிகப்படுத்துற வேலைகளை கால் விரல் நுனியில் இருக்கிற புள்ளிகள் எல்லாம் செய்யும். அதாவது தூக்கம் சரியாக வராத தன்மையெல்லாம் இந்த புள்ளியை வச்சு நம்ம சரி பண்ணிக்கலாம். அந்த தூக்கம் வராத தன்மையில நிலம் காற்று ரெண்டு பங்களிப்பு ஏதாவது இருக்குது அப்படின்னாக்க அதுக்கு இந்த புள்ளி நல்லாவே உதவி செய்யும். இதுல காற்று அப்படின்றத சொல்லும் போது பார்த்தீங்கன்னா பொதுவா வந்து நம்முடைய எண்ணங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு குறிப்பு சொன்னோம். நம்முடைய எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி உடல்ல இருக்கக்கூடிய காற்றுல வந்து ஒரு தடுமாற்றம் எப்பயும் இருக்கும். ஸோ நமக்கு ஏற்படக்கூடிய தூக்கத்துல வந்து இந்த எண்ணம் தொடர்பான ஏதாவது தொந்தரவுகள் இருக்குது அப்படின்னா இந்த புள்ளி அந்த தொந்தரவுகளை சரி செய்யக்கூடியது. ஸோ ஏதாவது எண்ண ஓட்டத்தினால கனவுனால உங்களுக்கு தூக்கம் சரியா வரல அப்படின்னா அப்ப இந்த ஸ்டமக் 45 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புள்ளி அதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும், நல்ல தூக்கம் வர வைக்கக்கூடிய புள்ளியாக இருக்கும். அடுத்தது வந்து பஞ்சபூத சுழற்சி புள்ளி. இரண்டாவது புள்ளி நீர்மூலகத்தை தொடர்படுத்தக்கூடியது. நீர்மூலகத்துக்கும் நிலத்துக்கும் என்ன தொடர்பு அப்படின்னா நீரை கட்டுப்படுத்தக்கூடியது நிலம். வெள்ளப்பெருக்கு அதிகமானது அப்படின்னா ஒரு மண் மூட்டை அடுக்கி கட்டுப்படுத்தக்கூடியது. இது வந்து இதற்கான குழந்தையின் குழந்தை புள்ளி. குழந்தையின் குழந்தை புள்ளி அப்படின்னு சொல்லும்போது இந்த அதிகமான நீர்த்தன்மை கட்டுப்படவும் செய்யலாம் இல்லை கட்டுப்படாமலும் போயிடலாம். சப்போஸ் இது வந்து கட்டுப்படலை அப்படின்னா என்ன ஆகும்னா இதனுடைய தன்மையினால என்ன ஆகும், இதையும் சேர்த்து காலி பண்ணும். ஸோ கட்டுக்கடங்காத தன்மையை இந்த நிலத்துல வந்து ஏற்படும். நிலத்தன்மை கட்டுப்படுத்த முடியாத அளவு ஒரு பாதிப்பை நிலத்தன்மையில வந்து காட்டக்கூடியது வந்து நீர். ஸோ நிலத்தன்மை தொடர்பானதுல கட்டுக்கடங்காதது அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு நீர். ஸ்டமக் 44. இந்த புள்ளிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல வந்து ஒரு ஸ்டார் வேல்யூ கொடுத்து வச்சிருக்கோம். அப்ப இந்த புள்ளியும் இந்த சக்தி ஓட்டத்துல ரொம்ப ஸ்பெஷலான ஒரு புள்ளியை நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம். இந்த புள்ளி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விரலுக்கான சதை இங்கே வந்து ஒரு சின்ன தசைப்பகுதி வந்து இந்த ரெண்டு விரலையும் இணைக்கிறதுக்காக இங்கே இணைஞ்சிருக்கு. அதனுடைய நுனியிலிருந்து அரைச்சுன் மேலே இல்லை இந்த விரல் ஆரம்பிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலும்புலேருந்து ஆரம்பிக்குது. இந்த எலும்பு பகுதியிலேருந்து முன்னால் இந்த இடத்துல ரெண்டு விரலுக்கு நடுவில் இந்த விரல் ஆரம்பிக்கக்கூடிய பகுதிக்கு முன்னாலேயே, அதாவது எலும்பு எங்கே வந்து மூட்டு வந்து எங்கே நீட்டிகிட்டு இருக்குதோ அந்த நீட்டிகிட்டு இருக்கக்கூடிய எலும்புக்கு முன்னாலேயே இருக்கக்கூடியது ஸ்டமக் 44. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நிலத்தினுடைய தன்மை கட்டுக்கடங்காமல் போனால் அதை கட்டுப்படுத்துறதுக்கான புள்ளி இந்த புள்ளி. இதில் வந்து நமக்கு ஒருத்தருக்கு வந்து உடல் வந்து எக்கச்சக்கமாக வளர்ந்துருக்கு செஞ்சிருக்கு என்ன செஞ்சாலும் கட்டுப்படலை. அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா கட்டுக்கடங்காத தன்மை என்னவோ அங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். கொஞ்சமாக தான் நான் சாப்பிட்றேன் ஆனால் உடம்பு ஒரு சைட் இருக்கு, கட்டுப்படுத்த முடியாத தன்மை, கட்டுக்கடங்காத தன்மை. அப்புறம் வயிறில் அதே மாதிரி ஏற்படக்கூடிய பசி, தாறுமாறான பசி, எப்போ என்ன பசிக்குன்னு தெரிய மாட்டேங்குது. தசைகள், தசைகள்லையும் கட்டுப்படுத்த முடியாத தன்மை. அது தசைகளில் இருக்கக்கூடிய வளர்ச்சியாக இருக்கலாம் இல்லை குறைவாகவும் இருக்கலாம், ரெண்டு பக்கமும் இருக்கலாம். அப்புறம் தசைகள்லேயே ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், தசைகள் பெயர்களை சொல்லி ஏற்படக்கூடிய கிட்டத்தட்ட எல்லா வகையான நோய்த்தன்மைகள், உச்சபட்ச எதற்கு கட்டுப்படாத தன்மை அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய எல்லா தன்மைகளுக்கும் ஸ்டமக் 44 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புள்ளியை நாம் உபயோகப்படுத்தும். அப்புறம் வாயு தடு தொடர்பானது, பின் வெயில் காலத்தில் ஏற்படக்கூடிய குறிப்பிட்ட சில நோய்கள், மிதமான தன்மை உள்ள, இங்கே வந்து மிதமான தன்மை இல்லாமல் எப்பப்போ வந்து மிதமில்லாத தன்மைகள்லாம் மாறும் செய்யணும் அப்படின்றதையும் சேர்த்தேன். கவலை, கட்டுப்படுத்த முடியாத கவலை, 24 நேரம் கவலை, எதுக்கு தான் கவலைப்படணும்னு ஒரு லிஸ்டே இல்லை, அவ்வளோ பெரிய பெரிய கவலை, தொடர்ச்சியான கவலை, விடிவே இல்லாத கவலை. அப்புறம் சுவைகள்,
சில சுவைகளை ரொம்ப தீவிரமா விரும்புறது, சில சுவைகள் அறவே வெறுக்கிறது. அந்த மாதிரி ஒரு நிலை இல்லாத தன்மை, சுவைகளை விரும்புறதுலையும் சரி சுவைக்கிறதுலையும் சரி. மஞ்சள் நிறம் உடல்ல கட்டுப்பாடு இல்லாம நறுமணத்தன்மை, இனிப்பு துவர்ப்பு சுவைகள் சாப்பிடுறது, எல்லாமே பாடுறது கட்டுப்பாடு இல்லாம, உமிழ்நீர் அளவு கடங்காத உமிழ்நீர். ஸோ இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டமக் 44 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புள்ளியை நாம் உபயோகப்படுத்தலாம். அப்புறம் நிலம் உலக உறுப்புகளில் தெரியக்கூடிய நீர்த்தன்மை. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தசைகள் அதில் ஏற்படக்கூடிய தீவிரமான வலிகள், வலிகளில் வந்து தீவிரமான தன்மையெல்லாம் நீருக்கான வலி. இந்த புள்ளியும் பார்த்தீங்கன்னா வலிக்கான ரொம்ப ஸ்பெஷலான ஒரு புள்ளி. குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா உடலுடைய முன்பக்கமாக ஏற்படக்கூடிய வலி, முன்பக்கமாக தான் என்னுடைய சக்தி ஓட்டம் இருக்குது. ஸோ உடலுடைய முன்பக்கமாக ஏற்படக்கூடிய மிக தீவிரமான வலிகளுக்கெல்லாம் இந்த புள்ளி ரொம்ப அற்புதமான புள்ளி. முன்பக்கம்னு சொல்லும்போது தலையில் ஆரம்பித்து முகப்பகுதியில் ஆரம்பித்து முன்பக்கம் எல்லாத்துக்குமே வந்து முழங்கால் வரைக்கும் எல்லாத்துக்குமே வந்துச்சு. ஸோ இதில் தெரியக்கூடிய எல்லா வகையான வாய் உதடு கருத்து இருக்குது, வாய் உதடும் கருத்து இருக்குது அப்படின்னா இந்த ரெண்டுக்கும் இடையில வந்து ஏதோ குறைபாடு இருக்கு, வாய்க்குள்ளே அதிகமாக சரிங்களா. ஸோ இந்த மாதிரி கவலை பயம் இந்த ரெண்டு கம்பைன் பண்ணி சரிங்களா, சுவை உப்பு சுவை எல்லாத்துலேயும் உப்பு கண்ணா அப்படின்னு உப்பு கேட்குறாங்க. பெரும்பாலும் சுவைகள் வந்து நாம் பழகக்கூடியது தான், ஆனாலும் திடீர்னு ஏதோ ஒன்று தோணுது, அப்பப்போ கொஞ்சம் உப்புகள் உப்பு எடுத்து சாப்பிட்றாங்க. ஸோ நமக்கு ஒரு குறிப்பு இல்லை, தேடுறாங்க சுவை தேடுறாங்க, ஆனால் உப்பு சுவையை தேடுறாங்க, என்ன செய்யலாம் இங்கே இருந்தா. ஸோ அதே மாதிரி மஞ்சள் கருப்பு இதெல்லாம் வந்துட்டு எல்லாத்தையும் நாம் வந்து கட்டுக்கடங்காத தன்மை கூடுதலாக இதில் தெரியக்கூடிய நீர்த்தன்மைகள் எல்லாத்துக்குமே இந்த ஸ்டமக் 44 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புள்ளியை நாம் உபயோகப்படுத்துவோம். ஸோ இந்த புள்ளியை பொறுத்த மட்டும் நாம பார்க்கறது வந்து ரெண்டு தன்மைகள், ஒன்று கட்டுக்கடங்காத நிலத்தினுடைய தன்மை, இன்னொன்று நிலம் உலக தன்மையில் தெரியக்கூடிய நீர்த்தன்மை. ரெண்டையுமே வந்து இந்த பிரச்சனையை வச்சு நம்ம வந்து சமாளிக்க போகிறோம். அடுத்தது வந்து பஞ்சபூத சுழற்சியின் முறையில் இதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகாய மூலகம். ஆகாய மூலகம் நிலத்துக்கான தாயின் தாய் மூலகம், நிலத்துக்கு தாய் வந்து நெருப்பு, நெருப்புக்கு தாய் வந்து ஆகாயம். ஸோ ஆகாயம் வந்து நிலத்தன்மையை கட்டுப்படுத்தக்கூடிய மூலகம். நமக்கான நிலத்தன்மை அதிகமாக இருந்ததுன்னா, மிக அதிக அளவில் இருந்ததுனாக்க அந்த தன்மையை கட்டுப்படுத்துறதுக்கான புள்ளி, இதற்கான மூன்றாவது புள்ளி ஆகாய மூலக புள்ளி ஸ்டமக் 43. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு மூலகங்களுமே ஜீரணம் தொடர்பான வேலையை செய்யக்கூடிய மூலகங்கள். அதாவது நாம் எடுத்துக்கக்கூடிய உணவை உடலுக்கு ஏற்ற மாதிரி மாற்றக்கூடிய தன்மையில பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு மூலங்களும் முக்கியமான இடத்துல இருக்கு. ஸோ இதில் வந்து நிலத்தன்மை அதிகமானது அப்படின்னாக்க அதை கட்டுப்படுத்துறதுக்கு நிலத்தன்மைன்னு நம்ம ஒரு லிஸ்ட் வச்சிருக்கோம் டாபிக். ஸோ இந்த மூணாவது பள்ளி பஞ்சபூத புள்ளின்னு சொல்லக்கூடிய ஸ்டமக் 43, இந்த ஸ்டமக் 44ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு சின்ன அளவு தூரத்தில் இந்த ரெண்டு எலும்புகளுக்கும், ரெண்டாவது எலும்பும் மூணாவது எலும்புக்கு இடைப்பட்ட இடத்துல மிக அதிகமான இடைவெளி எங்கே உணர்றீங்களோ சரியாக அதே இடத்துல, இங்கேருந்து ஒரு சின்னன்றது
ஒரு குத்து மதிப்பான அப்ராக்சிமேட்டான ஒரு கணக்கு. இந்த ரெண்டு எலும்புகளுக்கு இடைப்பட்டதுல எங்க நீங்க இடைவெளியை நல்லா ஃபீல் பண்றீங்களோ அங்க இருக்கக்கூடியதுதான் இந்த ஸ்டமக் 43 சொல்லக்கூடிய ஆகாய மூலக புள்ளி. சோ இந்த புள்ளி பாத்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான நிலத்தன்மை இதுல நம்ம பாக்குறது வந்து. சோ வந்து இதுலயும் வந்து பசி பெயர்ல தெரியக்கூடியது, தசைகள் எக்கச்சக்கமான தசைகள், அப்புறம் வாய் மற்றும் உதடு இது தொடர்பானது சரிங்களா. அதுல எப்பயுமே எதையாவது வாயில போட்டு சாப்பிட்டே இருக்கிறாங்க சரிங்களா. நுழைவாயிலுக்கு எக்கச்சக்கமான வேலை, பின்வெயில் காலம் தொடர்பான அதுலயும் பாத்தீங்கன்னா மஞ்சள் நில அறுவடை உணவுத்தன்மை எல்லாமே வந்து அதுலயும் வரும். கவலை எக்கச்சக்கமான கவலை, அதிகமா கவலைப்படுது. சுவைத்தன்மை சுவைக்கு பின்னால எப்பயும் எக்கச்சக்கமா சுத்துறது, நல்லா இல்லைன்னா சாப்பிடவே மாட்டாங்க, நல்லா இருந்தா மட்டும்தான் சாப்பிட்றதுக்கு ரெடி, இல்லைன்னா சாப்பிட்றது இல்லை. மஞ்சள் தன்மை அளவுக்கு அதிகமான மஞ்சள் தன்மை, அளவுக்கு அதிகமான நறுமணம், அளவுக்கு அதிகமான இனிப்பு தோற்பு சுவைகள், அதிகமான பாடுதல், அதிகமான உமிழ்நீர், இது எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறதுக்கு. எப்படி சார் எல்லாத்துலயும் இதே சொல்றீங்க, வந்து குழப்பமா இருக்குது அப்படின்னா இங்க வந்து நமக்கு இன்னொரு குறிப்பு இருக்கு. இதுல தெரியக்கூடிய நிலத்தினுடைய தன்மைகள் தசைகள், இங்க தசைநார்கள், தசைநார்கள்னு சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3-4 வகைப்படும். இதுல எப்படி சொல்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா தசைகளையும் தசைகளையும் இணைக்கக்கூடிய ஒரு மெல்லிசான ஒரு படலம் ஒரு தசைநார்கள் தன்மை. பொதுவாக அந்த அசைவம் சாப்பிட்றவங்க பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சில இதெல்லாம் தெரியும். அப்புறம் அதாவது அந்த தசைகள் ஏதாவது தசைப்பகுதி உள்ள உணவு சாப்பிட்றோம் அப்படின்னா அதுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மடிப்பு தெரியும், அவங்க சொல்லுவாங்க இதை வந்து பைசப்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு தசை இருக்கு, இந்த ரெண்டு தசையும் இணைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு தசைனார். அப்புறம் இந்த தசைகளை வந்து எலும்பு கூட ஒட்ட வைக்கிறது அங்கே ஒரு தசைனார். அப்புறம் இந்த எலும்புகளையும் எலும்புகளையும் இடையில இதுக்கு இடையில வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு தசைனார். சோ இந்த தசைனார்களை வந்து முழுக்க பராமரிக்கிறது வந்து ஆகாய மூலம். நமக்கு தசைகளை பத்தி பேசும்போது அதுக்கு இடைப்பட்ட இருக்கிற தசைனார்கள், இந்த ரெண்டுக்கு இடைப்பட்ட தசைனார்கள். சோ அங்கெல்லாம் சுள்ளு சுள்ளுன்னு வலிக்குது செய்யுது அப்படி எல்லாம் இருக்குது அப்படின்னா சரிங்களா. தசைகளுக்கு இடையிலான எரிச்சல், எரிச்சல் பாத்தீங்கன்னா ஆகாய மூலத்துக்கிட்ட இருக்கு, தசைகளில் ஏற்படக்கூடிய எரிச்சல், தசைகளில் ஏற்படக்கூடிய எரிச்சல், இங்க தசைகள் இருக்கு இங்க எரிச்சல் இருக்குது. சோ இந்த மாதிரி ரெண்டுடைய தன்மையும் இணைச்சு வாய் உதடு அதில் ஏற்படக்கூடிய எரிச்சல், இங்க வந்து பச்சை நேரம் அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது, பின்வயில் காலம் தொடர்பானது, மிதமான தன்மை எல்லாம். ஸோ இதுல எல்லாம் தெரியக்கூடிய இந்த தன்மைகள் கவலை கோபம், கவலையினால ஏற்படுற கோபம், கவலை ஏற்கனவே ஆனா கோபத்தை வழி காட்டும். மஞ்சள் நிறம் கண்ணுல மஞ்சள் நிறம், கண்ணுல மஞ்சள் நிறம்னா என்னன்னு நமக்கு சொல்ல வேண்டியது இல்லை. ஸோ பொதுவா அதெல்லாம் என்னெல்லாம் காட்டி கொடுக்கும். ஸோ இந்த நறுமணம் கெட்ட நிறம், பச்சை நிறம், இனிப்பு துவர்ப்பு புளிப்பு. இந்த இனிப்பு துவர்ப்பு இனிப்பு பாத்தீங்க அப்படின்னா இரவுல நீங்க சாப்பிட்டீங்கன்னா கூடிய சீக்கிரம் புளிப்பாயிடும். புளிப்பானது அப்படின்னு பாத்தீங்கன்னா நெஞ்சில எரிச்சல் மேல மேல வந்துகிட்டு எதிர்ப்பு எதிர்கழிப்பு. அதனால நம்ம என்ன பண்ணுவோம், அதையும் உள்ள தள்ளுறதுக்கு ஏதாவது இன்னொரு ரெண்டு ஐட்டத்தை எக்ஸ்ட்ரா உள்ள தள்ளி உள்ள தள்ளிடுவோம். அப்படி நீங்க உள்ள தள்ளிங்க அப்படின்னா அது ஜீரணத்துக்கு அப்புறம் வெளியில வரும்போது பெருங்குடல்ல இருந்து வெளிப்படும் போது மிக அதிகமான கெட்ட நாற்றத்தோட, மிக அதிகமான கெட்ட நாற்றத்தோட வெளியேறும். சோ அதுக்கு பாத்தீங்கன்னா இதுதான் புள்ளி. பொதுவா வாயு வருது அப்படின்னா நமக்கு ஏற்கனவே வந்து காற்றுல வந்து ஒரு புள்ளி பார்த்தோம், இங்க வந்து பாத்தீங்கன்னா கெட்ட தன்மையோட வருது அப்படின்னாக்க அதுக்கு குறிப்பா இதுதான் புள்ளி. சோ பாடுறது, பாடுறதுல வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து நியாயமான தத்துவம் சம்பந்தமானதெல்லாம் இங்கே வரும். ஸோ பாடுறது இங்கே வந்து லிங்க் ஆகுது அப்படின்னாக்க. ஸோ ஒரே புள்ளியில இந்த ஏகப்பட்ட ஏரியா வந்து நம்ம நிறைய கவர் பண்ணிக்கலாம். ஸோ உமிழ்நீர் வாயிலெல்லாம் கெட்ட வாடை வருது, வாயில கெட்ட வாயில வந்து கெட்ட வாடை,
இதுதான் புள்ளி. ஸோ இது எல்லாத்தையும் வந்து நம்ம ஒரு லிங்க் பண்ணி பார்த்துக்கிறோம். ஸோ அதில் சில தன்மைகளை வந்து நாம் இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்கிறோம். நிலத்தில் தெரியக்கூடிய ஆகாயத்தன்மைகள் அப்படின்னு சொல்றதுக்கு நாம் இங்கே ஒரு லிஸ்ட் பண்ணியிருக்கோம், சரிங்களா? ஸோ இதுங்களை எல்லாத்துக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய ஒரே புள்ளி ஸ்டமக் 43. அடுத்தது ஆகாயத்துக்கு அப்புறம் நெருப்பு. நெருப்பு மூலகம் வந்து நிலத்துக்கான தாய் மூலகம். நிலத்தினுடைய தன்மைகள் நாம் இதுவரைக்கும் பார்த்ததில் ஆற்றல் குறைவு அப்படின்ற ஒரு தன்மையை நாம் உணர்ந்தால் அந்த ஆற்றல் குறைவை சரி செய்யறதுக்கு என்ன பண்ண போறோம்னா அம்மா மூலகத்துக்கிட்ட இருந்து தேவையான ஆற்றலை உள்வாங்க போறோம். அந்த உள்வாங்கிறதுக்கான புள்ளி நெருப்பு மூலகத்துக்கான புள்ளி. நிலத்துக்கும் நெருப்பு மூலகத்துக்கும் இடைப்பட்டது தொடர்பை உறவை பலப்படுத்துறதுக்கான புள்ளி ஸ்டமக் 41. இந்த புள்ளியினுடைய லொகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணுக்கால் மடிப்பில் ரெண்டு தசைநார்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய பள்ளம். இந்த பள்ளம் தான் இந்த ரெண்டாவது மூணாவது எலும்புக்கு இடையில இல்லாமல் கொஞ்சம் நகந்தமாக தெரியும் வந்துட்டு, ஆனால் கிட்டத்தட்ட மாத்தியில் நம்ம கிட்டத்தட்ட ஷூ போடுறோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்ம லேஸ் கட்டுறதுக்கு வந்து நேரடியாக வராது, இந்த இடத்துல வந்து நின்றுடும். அதுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த தசைநார்களுக்கு இடைப்பட்ட ரெண்டு தசைநாருமே கொஞ்சம் நல்லாவே தெரியும். இந்த பள்ளம் ரொம்ப பெரிய பள்ளமாக நல்லாவே தெரியும். அதுதான் இதற்கான நெருப்பு மூலகத்துக்கான புள்ளி. இந்த புள்ளி வந்து இதற்கான தாய் மூலகம், தன்னுடைய தாய்கிட்ட இருந்து நில மூலகம் தனக்கான ஆற்றலை உள்வாங்கிக்கிறது. ஸோ இதுலேயே வந்து குறிப்பாக முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா பசி தொடர்பானது, ஜீரணம் தொடர்பானது, ஜீரணத்துக்கான ஆற்றல் குறைவாக இருக்குது அப்படின்னாக்க நம்ம முதல்ல சொன்ன மாதிரி அவ்வளவா பசிச்சு ருசிச்சு சாப்பிட்டு அப்புறமும் ஜீரணமாகலை அப்படின்னா மட்டும்தான் புள்ளி. அதெல்லாம் இல்லை நான் இன்னைக்கு ரவுண்டு கட்டி சாப்பிட்றது கிடைச்சிருக்கு அப்படின்னு வளைச்சு வளைச்சு சாப்பிட்டுட்டு நம்மக்கிட்ட தான் ஜீரணத்துக்கு ஒரு புள்ளி இருக்கு அப்படி பண்ணுறது கிடையாது. ஸோ ஜீரணம் தொடர்பான பசி தொடர்பான அதுங்களுக்கெல்லாம் இது ஆற்றல் தரக்கூடிய ஒரு புள்ளி, அதுங்களெல்லாம் தீர்த்து வைக்கிறது. தசைகளாலான தசைகள் பார்க்கணும். ஸோ தசைகளில் வந்து சரியான வளர்ச்சி இல்லை, எவ்வளோ சாப்பிட்டாலும் வந்து உடம்பு வைக்க மாட்டேங்குது, தசைகள் வைக்க மாட்டேங்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் அதுக்கு அதை விட ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மெல்லிசான தசைகள், அதுக்கு தேவையான எனர்ஜி. மெல்லிசான தசைகளில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே துணை உறுப்புகள் எல்லாத்தையுமே நம்ம பார்த்துருக்கோம். கூடுதலாக சொல்கிறது அப்படின்னா நம்ம கண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய தசைகள், கண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய மெல்லிசான தசைகள் பாதிக்கப்படுறது. பொதுவாகவே நிலம் தொடர்பான பாதிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணுக்குள்ளே வந்து முதல்ல பாதிப்பு ஏற்படும், கண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய தசைகளில் முதல்ல பாதிப்பு ஏற்படும். ஸோ கண்ணுக்குள்ளே வந்து அலையலையாக போகிறது செய்கிறது, கண்ணுக்குள்ளே அழுத்தம் ஏற்படுறது, கண்ணுக்குள்ளே ஏதாவது தேங்குறது செய்கிறது. ஸோ இந்த மாதிரியான இதுகள் எல்லாம் வந்து கண்ணுக்குள்ளே இருக்க தசைகளில் ஏற்படுற பாதிப்பாக தெரியும், அலையலையாக தெரியும், அப்பப்போ விட்டு விட்டு அந்த மாதிரி. ஸோ அதுங்களுக்கும் இந்த புள்ளி அருமையான புள்ளி. அப்புறம் வாய் உதடு. ஸோ இதுலேயும் ஏற்படக்கூடிய இதில் வந்து ஏற்படணும்னா நம்ம அடுத்து நம்ம நெருப்புத்தன்மையை லிங்க் பண்ணும்போது, நெருப்புத்தன்மையை லிங்க் பண்ணும்போது இதுக்கானது தெரியும். பின் வெயில் கால நோய்கள், அந்த காலத்தில் மட்டுமே ஏற்படக்கூடிய நோய்த்தன்மைகள், அப்புறம் மிதமான தன்மைகள் உள்ளது, இதுங்களுக்கு எனர்ஜி வந்துட்டு நம்ம சொன்ன மாதிரி காலையில் எந்திரிக்கிறதுக்கு முடிய வர மாட்டேங்குது செய்ய மாட்டேங்குது அப்படின்லாம் இருந்ததுனாக்கா அது நிலத்தன்மையில் இருக்கக்கூடிய ஆற்றல் குறைவு தான், அதுக்கு இந்த புள்ளி கொடுக்கும். கவலை, சுவைத்தன்மை, மஞ்சள் தன்மை, நறுமணம், இதெல்லாமே வந்துட்டு இதில் எல்லாத்துலேயும் ஏற்படக்கூடிய நமக்கான குறைபாடுகள் அப்படின்னு ஃபீல் பண்ணுறது எல்லாத்துக்குமே. ஸோ முதல்ல வந்து நமக்கு தெளிவாக புரிய வந்து ஜீரணத்தன்மை, பசி, தசைகள், அப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய ரத்த உற்பத்தி இருக்குது, அப்புறம் கருப்பைக்கான பலம் இருக்குது. இதெல்லாம் வந்து இதில் வந்து நிலத்துக்கீழே தான் எல்லாத்தையுமே ஒரு அடிக்கோடிட்டு பார்க்கலாம். அப்புறம் இதில் தெரியக்கூடிய நெருப்புக்கான தன்மைகள், இப்போ வயிறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வலி, நெருப்புன்னா வந்து வயிறு தொட்டு பார்த்தா கொஞ்சம் சூடாக வலிக்கும், தசைகள் அதில் ஏற்படக்கூடிய வலிகள், வாய் மற்றும் உதடு அதில் தெரியக்கூடிய சிவப்பு நிறம்,
வாய்ப்புண் உதட்டில் ஏற்படக்கூடிய புண் அந்த மாதிரி. உதட்டை நம்ம பார்க்கும்போது ஏற்கனவே பார்த்ததுல பார்த்தீங்கன்னா வெள்ளை நிறம் வந்தால் அங்கே சேர்த்துக்குவோம், வந்து கருப்பு நிறம் வந்தால் அங்கே சேர்த்துக்குவோம், வந்துட்டு இங்கே சிவப்பு நிறம் வந்தால் இங்கே சேர்த்துக்குவோம். அப்புறம் கவலை மகிழ்ச்சி ரெண்டு கலவை சரிங்களா. ஸோ இதில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஆற்றலை உள்வாங்கிற தன்மை. பொதுவாகவே வந்து நிலம் உள்வாங்கிற தன்மையில் ஏற்படக்கூடியது நெருப்புத்தன்மையினுடைய தேக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெருப்பை வந்து சரியாக வாங்க முடியல எங்கேயாவது தேக்கம் ஏற்படுது அப்படின்னா உடல்ல நிலத்தன்மை வந்து ஒரு ஒழுங்கு இல்லாம இருக்கும். நிலம் ஒழுங்கு இல்லாம இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க கொஞ்சம் வீக்கம் கட்டிகள் அந்த மாதிரி எல்லாம் ஏற்படக்கூடியது. சோ உடம்புல வந்து எந்த வகையான கட்டி ஏற்படுது அப்படின்னாலும் வீக்கம் ஏற்படுது அப்படின்னாலுமே பெரும்பாலும் அது வந்து நிலத்தன்மையினுடைய தேக்கம். அது அடிபட்டு செய்யுது அப்படின்னு வச்சுங்களேன், உடனே தொட்டு பாத்தீங்க அப்படின்னா அந்த இடம்லாம் சூடா இந்த தசைகள் மேல சூடா இருக்கும். அதுல பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ரத்த ஓட்டத்துக்கு நிகரா போகக்கூடிய நிணநீர் ஓட்டம் அப்படின்னு சொல்லுவோம். அது முழுக்க முழுக்க எல்லா செல்களையும் பராமரிக்கிற வேலையும் ரத்த ஓட்டத்துக்கு நிகரா போகும். எல்லா செல்களையும் சுத்தி சுத்தி வந்து சுத்தி அதுங்களை பராமரிக்கிற வேலையை செய்யணும். இப்போ உடல்ல எங்கேயாவது அடிபடுது அப்படின்னாக்க அந்த இடத்துல இருக்க செல்கள் பாதிக்கப்படுது அப்படின்னா அந்த இடத்துல வந்து நிணநீர் வந்து கொஞ்சம் அதிகமா தேங்க ஆரம்பிக்கும், அதுதான் வீக்கம். ஸோ யாருக்காவது எங்க அடிபட்டாலும் செஞ்சாலுமே முதல்ல இந்த புள்ளியை நம்ம தொட்டோம் அப்படின்னாக்க ஏற்கனவே ஒரு புள்ளி பார்த்துருக்கோம் காற்று சக்தி ஓட்டத்தை பார்க்கும்போது லங்ஸ் 9 அப்படின்னு சொல்லக்கூடிய புள்ளிய எப்போ அடிபட்டாலும் அங்க வந்து இரத்த குழாய்களில் இரத்த ஓட்டம் தடைபடாம இருக்கிறதுக்கு ரத்தம் கெட்டாம இருக்கிறதுக்கு இந்த புள்ளியை நாம சொன்னோம். இந்த புள்ளி வந்து அடிபட்டா வீக்க வராம இருக்கிறது இந்த நிணநீர் ஓட்டத்தை வந்து அது வேகப்படுத்தும், செல்களில் பராமரிப்பும் துரிதமாக நடக்கும், வீக்கம் சீக்கிரம் போயிடும், பெரும்பாலானதில் வீக்கம் வரவே வராது. ஸோ ரெண்டுக்குமே இந்த புள்ளியை நாம உபயோகப்படுத்தோம். ஸோ இப்போ அடிபட்டிருக்கு அந்த புள்ளியை யூஸ் பண்ணுறதா, லங்ஸ் 9 உபயோகப்படுத்துறதா, இல்லை ஸ்டமக் 41 உபயோகப்படுத்துறதா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரலாம். என்ன பண்ணலாம்னா ரெண்டு புள்ளியுமே தொட்டு பார்க்கலாம், இந்த லங்ஸ் 9 தொட்டு பார்க்கலாம், இந்த ஸ்டமக் 41 தொட்டு பார்க்கலாம். ரெண்டு புள்ளியில எந்த புள்ளியில அதிர்வு அதிகமா தெரியுதோ, இரத்த குழாய்கள் அடிபட்டிருந்தா லங்ஸ் 9 அதிர்வு தெரியும், செல்கள்ல தசைகள்ல அடிபட்டிருந்ததுன்னா ஸ்டமக் 41 அதிர்வு தெரியும். ரெண்டுலையுமே தெரியுதுன்னா ரெண்டையுமே தொட்டுக்கலாம். ஸோ எதுவா இருந்தாலும் உடல் தேவை அது என்ன சொல்லுதுன்றத பொறுத்துதான் நம்ம புள்ளிகளை தேர்வு செய்யப்போம். ஸோ ஸ்டமக் 41 சொல்லக்கூடிய இந்த புள்ளி வந்து உடல்ல இருக்கக்கூடிய நிணநீர் ஓட்டத்தையும் சீர் செய்யக்கூடிய ரொம்ப முக்கியமான புள்ளி. ஸோ உடல்ல வந்து நமக்கு எங்க அடிபட்டாலும் செஞ்சாலுமே வீக்கம் ஏற்படாம இருக்கிறதுக்கு இந்த புள்ளியை நாம உபயோகப்படுத்தலாம். ஸோ இதுல நாம கொடுத்திருக்கிறது சிலதெல்லாம் நிலம் தொடர்பான சில பிரச்சனைகளை நிலத்தினுடைய ஆற்றல் குறைவு, நிலத்தில் தெரியக்கூடிய நெருப்பினுடைய தன்மைகள், அதனால் நிலத்தன்மையில் ஏற்படக்கூடிய தேக்கம், உடல் சீரான வடிவத்தில் இருக்குது அப்படின்னா நிலத்தன்மை சரியா இருக்குது, நிலம் சீரான தன்மையில் இல்லை அப்படின்னா இங்கே ஆற்றல் குறைவு இருக்குது, நெருப்புத்தன்மையினுடைய தேக்கம் இருக்குது, அது கட்டிகளாவோ வீக்கமாகவோ தன்படும். ஸோ எல்லாத்துக்குமே இந்த ஸ்டமக் 41 புள்ளியை நாம் உபயோகப்படுத்தலாம். அடுத்து இதற்கான இறுதி புள்ளி பஞ்சபூதங்களில் நிலத்துக்கான நிலம் மூலக புள்ளி ஸ்டமக் 36. இந்த புள்ளி வந்து நிலத்துக்கான நிலம் மூலக புள்ளி. இதுக்கு வந்து ஒரு நட்சத்திர அந்தஸ்து கொடுக்கப்பட்டிருக்குது. நம்ம ஏற்கனவே சொன்னோம் நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய அத்தனை நோய்களுக்கும் பயிர் மட்டும்தான் காரணம், நிலம் மட்டும்தான் காரணம் அப்படின்னு சொன்னோம். ஸோ அனைத்தையுமே நம்ம ஆரம்பிக்கிறது அப்படின்னா வயிறிலிருந்து ஆரம்பிக்கணும். எந்த நோய்க்கு சிகிச்சை ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் முதல்ல வயிறில் தான் ஆரம்பிக்கும், வயிறுக்கான ஓய்வு அப்படின்றதுல ஆரம்பிக்கிறது தான் சரியான முறை வந்து. ஸோ எல்லா நோயும் அங்கே தான் ஆரம்பிக்க போகிறோம். இந்த ஸ்டமக் 36 சொல்லக்கூடிய இந்த நிலம் மூலக புள்ளியும் உடம்புல இருக்கிற அத்தனை நோய்த்தன்மைகளுக்கும் ஏற்ற ஒரு புள்ளி அப்படின்னு பரிந்துரைக்கப்படும். இந்த புள்ளியை நாம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூட்டு சிப்பி மூட்டில் பார்த்தீங்கன்னா
ஒரு சிப்பி இருக்கும், ரவுண்டா இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு சின்ன அதுல இருக்கும். இந்த சிப்பியில இருந்து ஒரு மூணு சின்ன அளவு கீழே அப்படியே முன்பக்கமா மத்தியிலே வந்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த இடத்துல வந்து ஒரு எலும்பு வந்து நீட்டிக்கிட்டு இருக்கும். இந்த இடத்துல ஒரு எலும்பு நீட்டிக்கிட்டு இருக்கும். மூட்டுக்கு முன்னாடி கையை வந்து மட்டமா வச்சு அப்படியே தடவி பாருங்க. இந்த இடத்துல ஒரு எலும்பு நீட்டிட்டு இருக்கும். அந்த எலும்புல இருந்து காலுக்கு வெளிப்பக்கமா இறங்குங்க. அந்த காலில் அப்படின்னா அங்கிருந்து அப்படி வெளிப்பக்கமா இறங்கும். இந்த காலில் அப்படின்னா இங்கிருந்து வெளிப்பக்கமா இறங்கி இடையில தெரியக்கூடிய ஒரு பள்ளம், அங்கதான் ஸ்டமக் 36. மூட்டுச்சிப்பிக்கு கீழே இருந்து பாத்தீங்கன்னா மூணு சுண்டு இருக்கும், சென்டர்ல இருந்து வெளியில பள்ளத்துல. ஸோ இந்த மூட்டுச்சிப்பிக்கு கீழே இருந்து வெளிப்பக்க கணக்கால் மூட்டு வரைக்கான தூரம் பாத்தீங்கன்னா 16 சுண். ஸோ இங்கிருந்து 3 சுண் கீழே, இது வந்து முன்பக்கமா முழங்காலுக்கு மூட்டுக்கு முன்பக்கமா சென்டர்ல இருக்குது. சென்டர்ல இருந்து வெளிப்பக்கமா இருக்கக்கூடிய பள்ளத்துல இருக்குது ஸ்டமக் 36. கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மூட்டு கீழே வந்து லேசா தடவி பாருங்க. இங்க ஒரு எலும்பு துருத்திக்கிட்டு இருக்கும், அந்த எலும்பு துருத்திக்கிட்டு இருக்கு வெளிப்பக்கமா வாங்க. அப்புறம் நல்ல பள்ளத்தை ஃபீல் பண்ணுவோம். ரெண்டு எலும்புக்கு இடையில வந்து ஒரு சின்ன பள்ளம் இருக்கும், அந்த பள்ளத்துல தான் ஸ்டமக் 36. நிலத்துக்கான நிலம் உலக புள்ளி. நான் ஏற்கனவே பார்த்துட்டோம் வந்து இது வந்து எல்லா நோய்களுக்கும் ஏற்ற ஒரு பரிந்துரைக்கப்பட்ட ஒரு புள்ளி ஸ்டமக் 36. அதோட நாம வந்து 4 சக்தி கடல்களை பத்தி பார்த்தோம். அதுல வந்து உணவு சக்தி, அதாவது உணவு மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய சக்திய கடல் அளவு எடுத்துக்கிறதுக்கு தேவையான ஆற்றல் கிடைக்கிறதுக்கு புள்ளி. உணவு சக்தி கடலை இயக்கிறதுக்கான ரொம்ப முக்கியமான புள்ளிகள்ல இந்த ஸ்டமக் 36 இருக்குது. உணவுல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய சக்தியை சீரமைக்கிறதுக்கு. அப்புறம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இந்த வயிறுக்கான நேரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில 7 to 9 வரைக்கான நேரம். இந்த 7 to 9 மணிக்குள்ள குறிப்பா ஏதாவது உங்களுக்கு பிரச்சனைகள் திரும்ப திரும்ப வருது அப்படின்னா அந்த பிரச்சனைக்கான பரிந்துரைக்கப்பட்ட புள்ளியில இந்த ஸ்டமக் 36. சோ இது கிட்டத்தட்ட எல்லா நோய்களுக்கும் வந்துட்டு. அப்புறம் நிலத்தை நம்ம நேரடியா தொடர்புபடுத்தும் போது நிலத்தை நிலசக்தியை வந்து ரத்தமா மாத்துறது, அப்புறம் தசை தொடர்பான பிரச்சனைகள், கட்டிகள், வீக்கம் எல்லாமே வந்துட்டு இதுல வரும். இனிப்பை தொடர்புபடுத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய நோயில் வந்து பாத்தீங்கன்னா இனிப்பு வந்து அந்த நோய் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து உள்ளிருந்து ஏற்படக்கூடிய நோய் தன்மை. அதனால அதிகமா வந்து அது இன்சக்தி ஓட்டம், மண்ணீரலுக்கான சக்தி ஓட்டத்துல அதிகமா பேசும் வந்து. இருந்தாலும் உணவு சக்தி கடலுக்கான முக்கியமான புள்ளி என்ற வகையில இந்த புள்ளியும் நாம அதுல சேர்த்துக்கிறோம். அடுத்து இந்த சக்தி ஓட்டத்துக்கான ஆற்றல் இருப்பு புள்ளி. இந்த புள்ளி வந்து வயிறுக்கு சக்தி கொடுக்கறதாகவும், இந்த சக்தி ஓட்டப்பாதை எங்கெல்லாம் போகுதோ உடலுடைய முன்பக்கமா மூட்டு பகுதி, தொடைப்பகுதி, அடிவயிற்று பகுதி, ஜீரணப்பகுதி, விலாப்பகுதி, அப்புறம் கழுத்து பகுதி, தாடைப்பகுதி, முகப்பகுதி, இது எல்லாத்துலயும் வந்துட்டு. ஸோ இது போற பாதையில எங்கனாலும் ஆற்றல் தடை ஏற்பட்டா அந்த ஆற்றல் தடையை நீக்கிறதுக்கு என்ன பண்றோம், இங்க வந்து ஒரு டேம் வந்து திறந்து விடுறோம், எனர்ஜி வந்து போறதுக்கு திறந்து விடுறோம். ஸ்டமக் 42 இந்த சக்தி ஓட்டத்துக்கான ஆற்றல் இருப்பு புள்ளி. ஆற்றல் இருப்பு புள்ளிகள் எல்லாம் உறுப்புகளுக்கும் சக்தி கொடுக்கறதா இருக்கும். இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 2வது 3வது இடைவெளி எலும்புகளுக்கான இடைவெளியில வந்து அப்படியே மேல் நோக்கி வந்தீங்கன்னா ஒரு எலும்பு வந்து இங்க நீட்டிட்டு இருக்கும், நல்லா துருத்திக்கிட்டு இருக்கும். அந்த இடம் வந்து இது, இந்த பளபளப்பா இருக்கக்கூடிய இந்த இடம் ஒரு எலும்பு துருத்திக்கிட்டு இருக்கும். ஸோ அந்த துருத்திக்கிட்டு இருக்கிற எலும்புக்கு பின்னால பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பள்ளம். ஸோ இந்த பள்ளத்துல நாம சரியா இருக்கிறோமா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ரெண்டு பக்கம் வருது பாத்தீங்கன்னா இந்த தசைநார், இந்த ரெண்டு விரல்களையும் இசைக்க இயக்கக்கூடிய தசைநார். இந்த ரெண்டு விரலையும் அப்படி மேல தூக்கி லேசா அசைச்சு பாத்தீங்க அப்படின்னா அது ரெண்டோட லொகேஷனையும் கண்டுபிடிச்சிக்கலாம். உங்க புள்ளி வந்து ரெண்டுக்கு நடுவில் இருக்கும். ஸோ 3க்கு நடுவில் இந்த எலும்புக்கு பின்னால 2 தசைனாருக்கும் நடுவில் இதுதான் நமக்கான அடையாளம். ஸோ இந்த புள்ளி வந்து
இது போற பாதை பயிருக்கான சக்தி ஓட்ட பாதை போகக்கூடிய பாதை முழுக்க முழுக்க கூடுதலா வயிறுன்ற உறுப்புக்கும் சக்தி கொடுக்கறதா சரிங்களா இந்த சக்தி ஓட்ட பாதை மார்பு காம்பையும் தொட்டுட்டு போகுது விழா பகுதியில உள்ள முழுக்க கூடி கிட்டத்தட்ட சென்டர் வழியா போகுது கண்ண பகுதி தாடை பகுதி இந்த ஏரியாவுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப ஸ்பெஷலான புள்ளி இந்த தாடை பகுதி பல் இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம காற்று மூலகத்துல பார்த்த ஒரு புள்ளி அதாவது பெருங்குடலுக்கான ஆற்றல் இருப்பு புள்ளி அது பாத்தீங்கன்னா LI4 அந்த புள்ளியை வந்து பல் சம்பந்தமான பிரச்சனைகளையும் பார்த்தோம் இதையும் பாத்தீங்கன்னா பல் சம்பந்தமான பிரச்சனைகள்ல இருக்குது அந்த புள்ளி வந்து குறிப்பா பாத்தீங்கன்னா கீழ் வரிசை பல்லுக்கும் இந்த புள்ளி வந்து மேல் வரிசை பல்லுக்கும் ஏன்னா ரெண்டு சக்தி ஓட்ட பாதைகளுமே நம்முடைய தாடையை வந்து மேலும் கீழும் முழுசா கவர் பண்ணுது பெருங்குடலும் சரி வயிறு சரி நம்ம தாடை பகுதியை முழுசா கவர் பண்ணுது இந்த ஏரியாவை முழுசா கவர் பண்ணுது ஸோ இதுல பெருங்குடல் சக்தி ஓட்டம் பாத்தீங்கன்னா குறிப்பா கீழ்த்தாடை இங்க ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அப்புறம் அது வந்து முகத்துக்கான அது ஸ்பெஷலிஸ்ட் LI4 சொல்லக்கூடிய ஃபேஸ் ஸ்பெஷலிஸ்ட் வந்து கூடுதலா வந்து கீழ் வரிசை பற்களுக்கு ஸ்டமக் 42 சொல்லக்கூடிய வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா மேல் வரிசை பற்கள் அங்கே ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஸ்டமக் 42 குறிப்பா ஸ்பெஷலான பாயிண்டா இருக்கு அடுத்தது வந்து இந்த இரத்த சக்தி கடல் தொடர்பான புள்ளிகள் வந்துட்டு நம்ம ஏற்கனவே உணவு சக்தி கடல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்டமக் 36 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புள்ளியை நம்ம பார்த்தோம் அதுல இருந்து மூணு சுன் கீழே அப்புறம் இன்னொரு மூணு சுன் கீழே ரெண்டுமே பாத்தீங்கன்னா இது வந்து முன் முழங்கால் எலும்பு முழங்கால்ல வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி வரிசையில் இருக்கக்கூடிய ஒரு எலும்பு அதுக்கு வெளிப்பக்கமா இறங்குனீங்கன்னா அந்த எலும்பு ஒட்டியே இருக்கக்கூடிய பள்ளம் அந்த பள்ளத்துல தான் இந்த எல்லா புள்ளிகளுமே இருக்கு ஸோ இதுல வந்து இந்த ஸ்டமக் 36 சொல்லக்கூடிய இந்த புள்ளி வந்து நிலத்துக்கான நில மூலக புள்ளி அதுல இருந்து மூணு சுன் கீழே இருக்கக்கூடிய நம்ம பெருங்குடலுக்கான சக்தி ஓட்டத்தை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அந்த பெருங்குடல் சக்தி ஓட்டம் வந்து இதே மூட்டுச்சிப்பிக்கு வெளியில இருந்து அப்படியே கீழே இறங்குது இந்த மூட்டுச்சிப்பிக்கு கீழே ஆறு சின் கீழே வந்து முடியுது அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஸோ அந்த புள்ளி வந்து பெருங்குடலுக்கான சக்தி ஓட்டம் கீழே வரைக்கும் வரக்கூடிய இந்த புள்ளி வந்து இரத்த சக்தி கடல்ல முக்கியமான ஒரு புள்ளியா இருக்குது இன்னும் மூணு சின் கீழே வந்தீங்க அப்படின்னா ஸ்டமக் 39 சொல்லக்கூடிய இந்த புள்ளி இது சிறுகுடல் சக்தி இயக்கத்தினுடைய கீழ் விளிம்புல இருக்குது நம்ம அடுத்த நெருப்பு பத்தின புள்ளிகளை பார்க்கும்போது சிறுகுடல் சக்தி ஓட்டமும் அதுல இருக்க புள்ளிகளையும் பார்ப்போம் அது மூட்டுச்சிப்பியினுடைய கீழ் வெளியில இருந்து 9 சுன் 3 6 9 சுன் கீழே வரும் இந்த முன் முழங்கால் எலும்புக்கு வெளிப்பக்கமா இருக்கக்கூடிய பள்ளத்துல இதுங்கெல்லாம் பஞ்சபூத புள்ளிகள் கிடையாது இந்த புள்ளிகளை நீங்க அடிக்கடி தொட்டு உணர்ந்து பார்த்துக்கலாம் ஸோ இந்த ரெண்டு புள்ளிகளுமே 37 39 இந்த ரெண்டு புள்ளியுமே இரத்த சக்தி கடலுக்கான இரத்த சக்தியை கடலளவு அதிகப்படுத்தக்கூடிய ரெண்டு முக்கியமான புள்ளிகள் இந்த இரத்த சக்தி அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா அது எப்படி வேணாலும் இருக்கலாம் நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா கவுண்டிங் எல்லாத்தையும் வந்து எண்ணி வச்சிருப்போம் சரியா இன்னைக்கு இது குறையுது இன்னைக்கு இது கூட இருக்கு இது கூட இருந்தா என்ன ஆகும் குறைவா இருந்தா என்ன ஆகும் அப்படின்லாம் நம்ம ஒரு லிஸ்ட் வச்சிருப்போம் ஸோ அந்த மாதிரி இதுங்களுக்கெல்லாம் இந்த புள்ளிகள் வந்து உதவக்கூடியதா இருக்கும் அப்புறம் கூடுதலா பாத்தீங்கன்னா தோல் சம்பந்தமான பல பிரச்சனைகள் அரிப்பு சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே இருக்கலாம் ரத்தம் கெட்டு போய் செஞ்சு அந்த மாதிரி இருக்கக்கூடிய அதுல இருக்க கழிவுகள் இல்ல கழிவுகளை வெளியேற்ற முடியாத தன்மை எல்லாமே வந்து அதுக்கு கீழே வந்து இந்த ரெண்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த புள்ளி வந்து பாத்தீங்கன்னா ஸ்டமக் 38 இதை கரெக்டா சொல்றது அப்படின்னா இந்த வெளிப்பக்கு கணுக்கால் மூட்டுக்கும் இதுக்கும் சென்ட்ரல் ஏன்னா இதனுடைய மொத்த நீளம் வந்து 16 சுன் இதுல வந்து 3 3 2 ரெண்டுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 8 இங்க வந்து 1 7 இங்க ஒரு 8 ஸோ 8க்கும் 8க்கும் நடுவில் கரெக்டா சென்டர்ல இந்த எலும்புக்கு சைட்ல இந்த புள்ளி வந்து ஒரு ஸ்பெஷல் புள்ளி இது குறிப்பா பாத்தீங்கன்னா தோல் வலிக்கான தோள்பட்டை வலிக்கான ப்ராசன் ஷோல்டர்
தோல் இதில் வந்து ஏதாவது காரணத்தினால லாக் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கான ஒரு ஸ்பெஷல் பாயிண்ட். இந்த புள்ளியை வந்து எம்பேரிக்கல் பாயிண்ட் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. நிறைய புள்ளிகள் இருக்குது, அதாவது தற்செயலாக கண்டுபிடிக்கப்பட்டது, இதுக்கும் ஷோல்டருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு யாராலையும் சொல்ல தெரியல. இது மாதிரி ஒவ்வொரு புள்ளியிலையுமே உண்டு, எல்லாத்தையும் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஆனா இந்த தற்செயலாக கண்டுபிடிக்கப்பட்டதுல ரொம்ப அதிகமாக உபயோகப்படுத்துற புள்ளின்னு பார்த்தீங்கன்னா இந்த புள்ளி தான், சமக் தட்டி, குறிப்பா தோள்பட்டை வலிகளுக்கு. ஸோ இது மாதிரி நிறைய புள்ளிகள்ல இருக்குது. ஸோ இதுக்கே இதுக்கு தோளுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா தெரியல, ஆனா இருக்கு. இந்த புள்ளியில நம்ம தூண்டுதல் கொடுத்தோம் அப்படின்னாக்க தோள்பட்டை வலியில உடனடியான நிவாரணத்துக்கு, உடனடியான சரிங்களா. ஸோ இது வந்து கரெக்டா சென்ட்ரல் மூட்டுச்சிப்பிக்கு கீழே இருந்து அப்புறம் இந்த கணுக்கால் மடிப்புல இருந்து இது ரெண்டுக்கும் கரெக்டா சென்டர்ல இருந்து. ஸோ இதுக்கு வந்து இன்னும் ஒரு ஒரு விரக்கு ஒரு விரக்கடை அளவு வெளிப்பக்கமாக போனீங்க அப்படின்னா இந்த ஸ்டமக் பாட்டி இருக்கு, ஒரு விரக்கடை அளவு ஸ்டமக் பாட்டி. இந்த புள்ளி பார்த்தீங்கன்னா இந்த சக்தி ஓட்டத்தில் இருக்கக்கூடிய கனெக்டிங் பாயிண்ட். கனெக்டிங்னு சொல்லும்போது இந்த வயிறு சக்தி ஓட்டத்தை மண்ணீரல் சக்தி ஓட்டத்தோட இணைக்கக்கூடிய ஒரு புள்ளி ஸ்டமக் பாட்டி. ஸோ நில பஞ்சத்தன்மையை வந்து பஞ்சபோத தன்மையை வந்து யாங்ல இருந்து இன்னுக்கு இணைச்சு சமநிலைப்படுத்தக்கூடிய ரொம்ப முக்கியமான புள்ளி இந்த புள்ளி. இந்த புள்ளியை வந்து சொல்லும்போது பார்த்தீங்கன்னா சளிக்கான ஸ்பெஷலிஸ்ட் இந்த புள்ளி, சளி ஸ்பெஷலிஸ்ட் சரிங்களா, மியூக்கஸ் சளி ஸ்பெஷலிஸ்ட். ஸோ சளிக்கு எதுக்கு ஸ்பெஷலிஸ்ட், சளி தான் ஏற்கனவே தொந்தரவு நிறைய கொடுக்குது அப்படின்லாம் நம்ம ஃபீல் பண்ணலாம், இது அப்படி கிடையாது. நமக்கு தெரிஞ்சு மூக்கில் மட்டும் சளி வருது, ஆனால் நம்ம உணவு அனுப்புகிறோம் அப்படின்னா இந்த உணவுக்குழாய், அப்புறம் வயிறு, அப்புறம் சிறுகுடல், பெருங்குடல், மலக்குடல், ஆசனவாய் எல்லாம் இதுவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த உணவு வந்து நேரடியாக உடலில் எந்த பகுதியிலையும் படக்கூடாது. அப்படி ஒரு கவசமாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சளி. ஏன்னா எங்கே அது பட்டாலும் ஏதோ ஒரு வகையில் டேமேஜ் பண்ணிடும். நம்ம உணவில் வந்து ஏகப்பட்ட சுவைகள், காரம், சூடு, அது இது எல்லாம் போட்டு, சூடு கூட எல்லாத்தையும் போட்டு வச்சிருப்பாங்க. ஸோ எங்கே வந்து சளித்தன்மை குறைஞ்சாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் உறுப்புகளில் வந்து ஒரு பாதிப்பு ஏற்படலாம். ஸோ இந்த சளிப்படலம் வந்து சரியாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா நிலம் தொடர்பான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அங்கங்க இந்த சளிப்படலம் வந்து பாதிக்கப்படும். அதாவது இந்த யான் தன்மை இன் தன்மைக்கும் இடையில் இருக்கக்கூடிய பிணைப்பு குறையிறதுனால அது ஏற்படும். ஸோ இந்த சளித்தன்மை குறைஞ்சது அப்படின்னாக்க ஸோ என்ன சாப்பிட்டாலும் ஏதோ ஒரு ரியாக்ஷன் உடனடியாக முதல்ல காட்டும் சரிங்களா. ஏதோ எரிச்சல் ஏற்படுது, செய்யுது, மேலே ஏறுது, இறங்குது, அங்கங்கே கொஞ்சம் இழுக்குது, வலிக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ கீழே இறங்க பார்த்தீங்கன்னா இந்த சிறுகுடல் பெருங்குடல் பகுதிக்கெல்லாம் போனது அப்படின்னாக்க அதில் இருக்கக்கூடிய சளித்தன்மை குறைவாக இருந்தது அப்படின்னா அங்கேயே போய் ஸ்ட்ராங்காக நின்றுக்கணும். மலச்சிக்கல், நிலம் தொடர்பான மலச்சிக்கல், நிலம் தொடர்பான மலச்சிக்கல்லாம் நம்மளால என்ன பண்ணுவோம், ரெண்டு பாலத்தை உள்ள தள்ளலாம். அந்த பழத்தில் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விழுவிழுப்பு தன்மை. ஸோ அந்த விழுவிழுப்பு தன்மையை இந்த புள்ளி வந்து கொடுக்கும். இதுலயே வந்து மிக தீவிரமான இனிப்பு தொடர்பான தன்மை டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல் ஏற்படுறதுல இந்த புள்ளி வந்து நிறைய உதவி பண்ணும். ஸோ இதில் வந்து பொதுவாக எல்லாரும் நான் சொல்லுவாங்க இந்த வெந்தயம் அப்படின்னு. இந்த வெந்தயத்தையும் பார்த்தீங்கன்னா நல்லா ஊற வச்சு அரைச்சோம் அப்படின்னா அந்த சளித்தன்மை வரும். ஸோ வெந்தயத்தை எப்படி வேணாலும் சாப்பிடலாம் அப்படின்லாம் கிடையாது, இந்த சளித்தன்மை தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுலேயும் அந்த சளித்தன்மை இருந்தால் தான் இந்த நிலமூலகத்துக்கு அது தேவையானது. ஸோ சளி சளி எல்லாம் சளி இந்த புள்ளி ஸ்டமக் பாட்டின்னு சொல்லக்கூடிய இந்த புள்ளி வந்து அந்த சளித்தன்மையை கொடுக்கறதா இருக்கும் சரிங்களா. ஸோ இதில் வந்து ஏற்படக்கூடிய நிலச்சிக்கல் சாரி மலச்சிக்கல் தொடர்பான பிரச்சனைகளையும் அது சரி பண்ணும். அப்புறம் நம்ம சளித்தன்மையை பற்றி நம்ம ஏற்கனவே இன்னும் கொஞ்சம் பார்த்து விரிவாக பார்த்துருக்குறோம். இன்னும் சில விஷயங்களை நெருப்பு பஞ்சபூதத்தை பற்றி பார்க்கும்போது இன்னும் சில விஷயங்கள் நம்ம பார்ப்போம். ஸோ இது வந்து இதற்கான கனெக்டிங் பாயிண்ட். இதில் இருக்கக்கூடிய இன்யாங் தன்மைகளை சமப்படுத்துறது. ஸோ இன்யாங் தன்மைகள் சமமான என்ன ஆகலாம் அப்படின்னா
இரத்த சம்பந்தமான குறைபாடுகள், தசை சம்பந்தமான குறைபாடுகள், கர்ப்பப்பை சம்பந்தமான குறைபாடுகள், கட்டிகள், வீக்கம் எல்லாமே அதுல வந்து அடங்கும். ஏன்னா எல்லாத்தையுமே நம்ம நிலத்தினோட கொஞ்சம் கொஞ்சம் தொடர்புபடுத்தி இருக்கிறோம். அடுத்து இந்த சக்தி ஓட்டத்துக்கான கிளப் பாயிண்ட், அதாவது பிளவுகள்ல இறங்கக்கூடிய இந்த சக்தி ஓட்ட பாதை உடலுக்குள்ள மிக ஆழமா இறங்கக்கூடிய பிளவுல இருக்கக்கூடிய புள்ளி. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மூட்டுச்சிப்பில இருந்து மேல் ஓரத்துல இருந்து ரெண்டு சின் மேல இங்க எப்படி வந்து இந்த சக்தி ஓட்டம் இந்த எலும்புக்கு வெளிப்பக்கமா பாயுது, அதே மாதிரி இந்த தொடை எலும்பு தொடை எலும்பினுடைய வெளி ஓரம் மூட்டுச்சிப்பியினுடைய மேல இருந்து ரெண்டு சின் வெளிப்பக்கமா. சோ மூட்டுச்சிப்பியினுடைய மேல் ஓரத்துல இருந்து ரெண்டு சின் மேல தொடை எலும்பினுடைய வெளி ஓரத்துல இருக்கக்கூடியது ஸ்டமக் 34. இது தீவிரமான வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், திடீர்னு ஏற்படக்கூடிய அப்புறம் சில இரத்த சம்பந்தமான பிரச்சனைகள், சரிங்களா, தோல் சம்பந்தமான பிரச்சனைகள், இதுங்களுக்கெல்லாம் வந்து இந்த புள்ளி நல்ல அற்புதமான ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடிய ஒரு புள்ளி, ஸ்டமக் 34. அடுத்து அங்கிருந்து பார்த்தீங்கன்னா இந்த தொடையினுடைய தொடை எலும்பினுடைய வெளி ஓரம் வழியாக பயணிச்சு வருது. இப்போ நம்ம வந்து அடிவயிறு பகுதிக்கு வரலாம். அடிவயிறு பகுதிக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா உடம்புடைய மத்திய கோட்டிலிருந்து ரெண்டு சின் பக்கவாட்டில் இந்த சக்தி ஓட்டம் பயணிக்குது. இந்த தொப்புளுக்கும் இந்த அந்தரங்க பகுதிக்குமான இடைவெளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 சொன். பொதுவாக இயல்பான உடம்பு இருக்கிறவங்களுக்கு 5 சொன்னுன்றது கரெக்டு, தொப்பை அதனெல்லாம் இருக்கிறவங்களுக்கு இந்த பகுதியை வந்து 5 பிரிச்சிருக்கும். ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு புள்ளி இருக்கிற இடமா நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம். இல்லை இந்த ஸ்டமக் 30 அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா அடிவயிற்று பகுதியில் ஏற்படக்கூடியது எல்லா பிரச்சனைகளுக்குமே வந்து இந்த புள்ளியும் உணவு சக்தி கடல்ல ஒரு ஆதரவு தர்ற ஒரு புள்ளியா இருக்கு. இந்த புள்ளி ஸ்டமக் 30 இதுக்கும் உணவு சக்திக்கும் கூட ஒரு சம்பந்தம். அடிவயிற்று பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து தசை இறக்கம், உடல் இறக்கம், விதைப்பை வீக்கம் இப்படி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது கீழே வரும். அங்கே ஏற்படக்கூடிய எல்லாத்துக்குமே இந்த புள்ளி வந்து உடம்புடைய மத்திய கோட்டை வந்து ரெண்டு பக்கம் இருக்கு. இந்த பக்கம் ஒரு ஸ்டமக் 30, இந்த பக்கம் ஒரு ஸ்டமக் 30. ஸோ யாருக்கு அடிவயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த புள்ளிகளெல்லாம் கொடுக்கும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்லாக்கப்படுத்திட்டு காலை கொஞ்சம் மடக்கி வச்சுட்டு, ஸோ அடிவயிறு பகுதி வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டான தன்மையில் வச்சுட்டு இந்த புள்ளிகளில் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த பகுதி சம்பந்தமான நோய்களுக்கெல்லாம் நல்ல நிவாரணமாக இருக்கும். அதுக்கு மேலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டமக் 28, தொப்புள்ள இருந்து 3 சின்ன அளவு கீழே அடிவயிற்று பகுதி சாரி அந்தரங்க பகுதியிலேருந்து 2 சின் மேலே மத்திய கோட்டில் ரெண்டு பக்கம் இருக்குது. இங்கே ஒரு ஸ்டமக் 28 இருக்குது, இங்கே ஒரு ஸ்டமக் 28. இந்த புள்ளி இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பையினுடைய நுழைவாயில் அதுக்கு பக்கமாக இருக்கக்கூடிய புள்ளி இந்த புள்ளி. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் எந்த புள்ளியாக இருந்தாலும் அது இருக்கிற இடத்துக்கு பக்கத்திலேயே நிறைய நிவாரணம் தரக்கூடியதாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இந்த ஸ்டமக் 28 வந்து கர்ப்பப்பையினுடைய வாயில், அதனுடைய வாய் எங்க இருக்குதோ அந்த வாய்க்கு ரொம்ப பக்கமா இருக்கக்கூடிய புள்ளி இந்த ஸ்டமக் 28. ஸோ அந்த கர்ப்பை வாயில இருக்கக்கூடிய ஏற்படக்கூடிய எல்லா வகையான பிரச்சனைகளுக்கும் இந்த புள்ளி தான். அப்புறம் இந்த பகுதியில் ஏற்படக்கூடிய நீர்வழிப்பாதை, நீர் போக்குவரத்து அதை சீர் செய்யக்கூடியதாகவும் இந்த புள்ளிகள் இருக்கு. நீர் தொடர்பான எல்லாத்துக்குமே அடுத்த முக்கியமான புள்ளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொப்புளுக்கு 2 சின் பக்கவாட்டில் இருக்கக்கூடிய ஸ்டமக் 25. இந்த புள்ளி வந்து பெருங்குடலுக்கான முன்பக்க எச்சரிக்கை புள்ளி. பெருங்குடல் சக்தி ஓட்டம் அது இங்கே இருக்குது, ஆனால் பெருங்குடலுக்கு ரொம்ப பக்கமாக இருக்கிறதுனால பெருங்குடலில் ஏற்படக்கூடிய இது முன்பக்கமாக இருக்கிறதுனால வந்து பெருங்குடலால் சக்தி ஆற்றலை உள்வாங்க முடியலை அப்படின்னா அந்த ஆற்றல் உள்வாங்குற தன்மையை அதிகப்படுத்துறதுக்கான புள்ளி இந்த புள்ளி. ஸோ பொதுவாக வந்து பெருங்குடலுக்கான ஆற்றல் நிறைவாக கிடைச்சிது அப்படின்னா அதனால வந்து அதில் இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து ரொம்ப எளிமையாக வெளியேற்ற முடியும். அங்கே ஏதாவது பூச்சிகள் அப்படிலாம் இருக்குது அப்படின்னாக்க டிவார்மிங் புழுக்களை பூச்சிகள் எல்லாம் வெளியேற்றுறதுக்கு அப்படின்லாம் சில இதெல்லாம் இருக்குது, ப்ராசஸ் இருக்குது. அதுக்கான புள்ளியில் வந்து இந்த தொப்புள்லேருந்து 2 சின் தள்ளி இருக்கக்கூடிய இந்த புள்ளிக்கு ரொம்ப பங்கு. தொப்புளோட வரிசையில் இந்த வரிசையில் நிறைய புள்ளிகள் வருது. எல்லா புள்ளிகளுமே பார்த்தீங்கன்னா
உடல் சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளுக்குமே இருக்குது, தொப்புளும் இருக்குது. ஸோ இந்த புள்ளி வந்து பெருங்குடல் அதற்கான ஆற்றல் வழங்கக்கூடிய, ஆற்றல் எடுக்கக்கூடிய தன்மைக்கு தூண்டுதலை ஏற்படுத்தக்கூடிய முக்கியமான புள்ளி. ஸோ இந்த புள்ளியை எல்லாருமே வந்து அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ஹோம்ஒர்க், வீட்டுப்பாடம், எல்லாருக்கும் இந்த புள்ளியை கொடுத்து ரெண்டு நாள் மூணு நாள் ஒரு வாரம் கவனிங்க, கவனிச்சுட்டு அதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அந்த புள்ளி என்ன வேலை பண்ணுச்சு அப்படின்னு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. எல்லா புள்ளிகளுமே நிறைய வேலை செய்ய வந்துட்டு, பட் இது வந்து அது செய்கிற வேலையை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுறதுக்காக இப்படி ஒரு ஏற்பாடு. எல்லாரும் அதை செஞ்சு பார்த்து ஷேர் பண்ணுங்க எல்லாருக்கும். அடுத்து தொப்புளுக்கு மேலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பகுதி முழுக்க இருக்கக்கூடியது, 25 அப்புறம் 24, 23, 22, 21, 20, 19, அதாவது விலாவினுடைய எலும்பு தொடர வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இங்கிருந்து 6 சுன் அளவு, இந்த நெஞ்சுக்குழி வரைக்கான தூரம் பார்த்தீங்கன்னா 8 சுன். இதுவும் தொப்பையை பொறுத்து நம்ம இந்த பகுதியை எட்டா பிரிச்சுக்கிறோம். இந்த ஏரியா பூராவுமே பார்த்தீங்கன்னா ஜீரண உறுப்புகள் இருக்கக்கூடிய ஏரியா. ஸோ ஜீரணம் தொடர்பான எந்த பிரச்சனை இருந்தாலுமே இந்த 2 சுன் பத்தவாட்டில் இருக்கக்கூடிய இந்த புள்ளிகளில் தொட்டு பார்த்து உண்மையிலேயே பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த புள்ளிகளில் இருக்கிற துடிப்புக்கு தகுந்த மாதிரி அதை தூண்டி அந்த ஜீரணம் தொடர்பான பிரச்சனைகளை சரி பண்ணிக்கும். அடுத்து நெஞ்சு பகுதிக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா உடலுடைய மத்திய கோட்டிலிருந்து 4 சுன் பக்கவாட்டில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விலாவோட இடைவெளியிலையும் ஒரு புள்ளி. இது எப்படி சொல்றது அப்படின்னா மார்பு காம்பு அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா 4வது இடைவெளியில் இருக்கணும், 1, 2, 3, 4, 4வது இடைவெளியில் மார்பு காம்பு. ஸோ அதுக்கு கீழே ஒரு இடைவெளி வரைக்கும் இங்கே புள்ளி இருக்கு. ஸோ மார்பு காம்பு அதுக்கு மேலே கீழே இந்த இடைவெளியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் மார்பகம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு ரொம்ப முக்கியமானதாக அங்கே ஏற்படக்கூடிய என்ன வகையான குறைபாடாக இருந்தாலுமே 1, 2, 3 இது வந்து ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் மட்டும்தான். நம்முடைய இந்த மார்பு காம்பு நுனி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் மட்டும்தான். இந்த புள்ளிகளில் நாம் எந்த தூண்டுதலையும் ஏற்படுத்துறதில்லை. ஆனால் அதுக்கு ரெண்டு பக்கம் இருக்கக்கூடிய இந்த இடைவெளிகளில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு புள்ளிகளையுமே மார்பகம் தொடர்பான எல்லா பிரச்சனைகளுக்கும் யூஸ் பண்ணலாம். அப்புறம் இந்த 1வது 2வது இடைவெளியில் இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த விழாவோட விளிம்பில் வந்து 4 சுண்டல். அப்புறம் இந்த கழுத்தெலும்பு இதனுடைய மொத்த நீளம் பார்த்தீங்கன்னா 8 சுன், அதனுடைய சென்டரில் கீழே ஒரு புள்ளி மேலே ஒரு புள்ளி, ஸ்டமக் 13, ஸ்டமக் 12. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குது, இங்கே பள்ளம் மாதிரி ஒன்று இருக்குது, அந்த பள்ளத்தில் மேலே பள்ளத்துக்கு மேலே ஒன்று கீழே ஒன்று. இதில் வந்து ஸ்டமக் 12 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புள்ளியும் ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி தான். பொதுவாக நம்ம ஏதாவது பஞ்சபூத ஆற்றலில் இந்த வெளியுறுப்புகள்லாம் வந்து வாங்கி உள்ளே அனுப்புகிறோம் அப்படின்னா இது உணவு குழாய் வழியாக நேராக கீழ் நோக்கி தான் இறங்கணும். ஆனால் சில நேரம் வந்து இந்த புவியீர்ப்பு விசையினால கீழே இறங்காம சில நேரம் மேல் நோக்கி அது புவியீர்ப்பு விசைக்கு எதிரானது. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஏற்படக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டமக் 12 புள்ளி வந்து அந்த மாதிரி பிரச்சனைகள்ல ரொம்ப உதவி செய்யக்கூடிய புள்ளியா இருக்கும். இன்னும் பல தன்மைகள் இருக்குது, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஸ்டமக் 12 வந்து கீழே அனுப்புகிற பஞ்சபோதம் மேலேருந்து ஒழுங்காக கீழ் நோக்கி தான் போயிட்டே இருக்கணும். கீழ் நோக்கி எங்கே வெளியேறணுமோ அங்கே தான் வெளியேறணும். அதை விட்டுட்டு ஏற்றுக்கிட்டு மேலே வந்தது அப்படின்னா ஸ்டமக் 12, சரிங்களா. அடுத்து இது வந்து தாடை பகுதியில் இருக்கக்கூடிய ஸ்டமக் 9. இது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து தொண்டை பகுதியில் ஒன்று நீட்டிட்டு இருக்கேன், ஆடம்ஸ் ஆப்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. தொண்டையில் அந்த குரல் வலை நீட்டிகிட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு அதுக்கு நேராக இந்த குரல் வலையை ஒட்டுனாப்புல பக்கத்திலே இருக்கக்கூடிய புள்ளி, இந்த புள்ளி தான் ஸ்டமக் 9. இந்த புள்ளியை வந்து உயிர் சக்தி கடலுக்கான புள்ளியா சொல்றோம். உயிர் சக்தி வழங்கக்கூடியது, உயிர் சக்தி இருக்குதான்னு செக் பண்ணக்கூடியது, இந்த புள்ளியில அதிகமான அழுத்தம் கொடுத்து அடிச்சா உயிர் சக்தியை எடுக்கவும் கூடிய புள்ளியாகவும் இருக்கும். ஸோ இந்த குரல் வலையை ஒட்டி குரல் வலையினுடைய நீட்டிய பகுதி அதுக்கு நேர அந்த குரல் வலையை ஒட்டியே வந்து குரல் வலைக்கு ஒட்டுனாப்புல வந்து, சரிங்களா. ஸோ அங்கே இருக்கக்கூடிய புள்ளி ஸ்டமக் 9. குரல் வலைக்கு நேராக இது ஒட்டுனாப்புல இந்த பள்ளம் இங்கே தான் ஸ்டமக் 9. அடுத்து 5, 6 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பகுதியை வந்து கண்ணப்பகுதியை வந்து இறுக்கமாக பல்ல கடிங்க. நீங்கள் படிச்சுட்டு இங்கே தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு கெட்டியான ஒரு தசை வந்து வரும். அந்த கெட்டி தசை பகுதி எங்கே ஆரம்பிக்குதோ
அந்த ஸ்டமக் ஃபைவ், அந்த கெட்டி தசைப்பகுதிக்கு சென்டரில் இருக்கிறது ஸ்டமக் சிக்ஸ். ஸோ தாடையினுடைய கீழ் விளிம்பில் தான் இந்த ஃபைவ் சிக்ஸில் தான் இங்கே இருந்தால் இந்த ஸ்டமக் நைனுக்கான இந்த சேனல் வந்து பிரியும். ஸோ இங்கே பிரியறது இதை ஒட்டி ட்ராவல் பண்ணுது, இங்கே வந்து ஸ்டமக் செவன் வரும் நேர் மேலே. இந்த புள்ளி வந்து பொதுவாக நமக்கு தலை வலிக்குது அப்படின்னா கை எங்கே ஆட்டோமேட்டிக்காக போகுதோ, அதாவது காதுக்கு இந்த ஒட்டினா அப்படின் நேர் மேலே இந்த இடத்துல போகும். ஸோ இதுவும் வந்து ஒரு தலைவலிக்கான ஒரு புள்ளி. இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா முன்னந்தலைக்கு உட்புறமாக அந்த புள்ளி இருக்கும். அப்புறம் வாயினுடைய வெளிவிளிமிலேருந்து ஒரு அரைச்சும் தள்ளி இந்த புள்ளிகள் எல்லாமே முகவாதம் தொடர்பான இந்த பகுதியில் ஏற்படக்கூடிய வாதம் அந்த மாதிரியான குறைபாடுகளுக்கு ரொம்ப முக்கியமான புள்ளி. வாயினுடைய வெளிவிளிமிலேருந்து அரைச்சும் தள்ளி ஸ்டமக் ஃபோர், இந்த புள்ளியும் முகம் தொடர்பான பல பிரச்சனைகளுக்கு வந்துட்டு பொதுவாக நம்ம அழகு குத்துறது அப்படின்னா இந்த இடம் தான், வெளிவிளிம்புலேருந்து அரைச்சும் தள்ளி. அப்புறம் ஸ்டமக் த்ரீன்னு சொல்லக்கூடியது மூக்கனுடைய கீழ் விளிம்புலேருந்து ஒரு கோடு போடுங்க, கண்ணுடைய மத்திய கோட்டிலேருந்து ஒரு கோடு போடுங்க. ஸோ எங்கே சந்திக்குதோ இந்த இடத்துல, இந்த இடத்துல தொட்டிங்கன்னா ஒரு பள்ளம் எலும்புக்கு இடையில ஒரு பள்ளம், அந்த பள்ளத்தில் தான் ஸ்டமக் த்ரீன்னு சொல்லக்கூடிய பள்ளி இருக்கு, புள்ளி இருக்குது. இந்த புள்ளியும் பார்த்தீங்கன்னா இந்த குடல் புழுக்கள் அதில் ஏற்படக்கூடிய அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு இந்த புள்ளி உண்டு வந்துட்டு. சில பூச்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா மேல் பகுதியில் ஜீரண பகுதியான அந்த சிறுகுடல் அதுக்கும் மேலே அந்த பகுதி வரைக்கும் வரக்கூடியது, அதெல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு இந்த புள்ளியும் உதவும். மேல் பல்லில் ஏற்படக்கூடிய பல வலி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் இந்த புள்ளியும். ஸோ இதுக்கு கீழேருந்து ஒரு கோடு போடுறீங்க, இந்த கண்ணுக்கு நேர் மேலேருந்து இங்கே ஒரு புள்ளி. அப்புறம் கண்ணுடைய இந்த வெளி விருந்து வச்சு இங்கே வச்சு ஒரு வட்டம் போடுங்க. இப்படி ஒரு வட்டம் போட்டிங்கன்னா இந்த வெளி விளிம்பில் வர்றது வந்து ஸ்டமக் த்ரீ. அப்புறம் கண்ணில் இந்த கீழே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலும்பு ஒரு ஓட்டை இருக்குது, அந்த ஓட்டைக்குள்ளே தான் கண்ணு இருக்கு இல்லையா. ஸோ இந்த சென்டரில் வந்து கண்ணுக்கு கீழே வச்சு அந்த இடைவெளியை வந்து ஃபீல் பண்ணும், அந்த இடைவெளிக்கு உள்ள லேசா அங்கே தான் வந்து ஸ்டமக் ஒன், இந்த கண்ணுடைய இந்த ஓட்டை எலும்புனுடைய ஓட்டைக்கும் கண்ணுக்கும் அந்த ஓட்டைக்கும் நடுவில் அப்படி லேசம் அழுத்தக்கூடாது, கண்ணில் அழுத்தம் தெரிகிற அளவு கொடுக்கக்கூடாது. ஆனால் கண்ணுக்கு கீழே இதை ஃபீல் பண்ணிவிட்டு அந்த பள்ளத்தை அப்படி வந்து வச்சு நேராக வச்சு ஃபீல் பண்ணும். ஸோ இது வந்து கண்ணுக்கு ஒட்டுநாப்பில் இருக்கக்கூடிய ஒரு புள்ளி, கண்ணுக்கும் அந்த எலும்பு இடைவெளிக்கும் இடையில. ஸோ கண்ணை வந்து கையை வந்து இப்படி வச்சு அந்த எலும்பு நேராக ஃபீல் பண்ணிவிட்டு அப்புறம் மேல் நோக்கி எடுத்து அப்படி கீழே லேசம். இந்த புள்ளி வந்து பார்த்தீங்கன்னா கண் நரம்பு சம்பந்தமான பலவிதமான பிரச்சனைகளுக்கான அற்புதமான புள்ளி. கண் நரம்பு கோளாறுகளுக்கு எந்த மருத்துவத்திலையும் சிகிச்சை கிடையாது, ஆனால் கண் நரம்பு கோளாறுகளுக்கு இந்த புள்ளி வந்து ஒரு அற்புதமான புள்ளி. இதையும் நடைமுறையில் நான் சிகிச்சை கொடுத்து அதற்கான விளைவை வந்து நான் பார்த்துருக்கேன். ஸோ பெரும்பாலான புள்ளிகள் எல்லாமே நான் உபயோகப்படுத்துகிற புள்ளிகள், அதனுடைய விளைவுகளை நல்ல விளைவுகளை எல்லாரையும் உணர வச்ச நானும் உணர்ந்த புள்ளிகளை வந்துட்டு. முடிஞ்ச வரைக்கும் யாருக்கும் மிக அதிகமாக நான் கொடுக்குறேன், எல்லாத்தையும் நான் விளைவை உடனே பார்க்கணும் அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். இருக்கு நீங்கள் லேசாக தொட்டால் போதும், ஒரு சின்ன கோடு போட்டால் போதும், உடம்பாக்க ரோடே போடும், பெரிய ரோடு போடும். ஸோ எவ்வளவு குறைவாக புள்ளிகள் பண்ண முடியுமோ அவ்வளவு குறைவாக. அதே மாதிரி அந்த குறைபாடுகள் வந்த காரணம் அதுக்கு நாம் செஞ்ச ஏதோ ஒரு தப்பு இருக்கு, நம்முடைய ஏதோ ஒரு பழக்கம் இருக்கும், நம்முடைய வேலை சூழல் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அதுங்களை குறைக்கிறது நிறுத்துறதை பற்றியும் முதல்ல நம்ம சொல்லணும், அப்புறம்தான் புள்ளிகள் கொடுக்கறதையும் நாம் பேசணும். அடுத்து நாம் வந்து மண்ணீரல் சக்தி ஓட்டத்துக்கு போகிறோம். மண்ணீரல் சொல்லக்கூடியது இங்கே வயிறு இருக்குது, வயிற ஒட்டி உடலுடைய இடது பக்கமாக, வயிற ஒட்டி உடலுடைய இடது பக்கமாக இருக்கக்கூடியது மண்ணீரல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து முக்கிய உறுப்பும் துணை உறுப்பும் ஒட்டி ஒட்டி இருக்குது, பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது, நமக்கு புரியுது. இது ஆற்றல் வாங்குது அப்படின்னா சரி எப்படி வாங்குது எங்கே வாங்குது அப்படின்னு நமக்கு ஒரு ஐடியா வருது. காற்றில் நமக்கு இந்த மாதிரி இல்லை. ஸோ மண்ணீரல் சொல்லக்கூடிய இதை ஒட்டி சின்னதாக இருக்கக்கூடிய இதனுடைய வடிவம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், நம்ம உதட்டினுடைய அதே மாதிரி வடிவத்தில் அது இருக்கக்கூடியதாக இருக்கு. மண்ணீரலுக்கான சக்தி ஓட்டம் எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலில் கட்டை விரலில் இந்த உள்பக்கமா நகத்தினுடைய கீழ் விளிம்புல இங்கதான் ஆரம்பிக்குது. இங்க ஆரம்பிக்கிற சக்தி ஓட்டம்
காலுடைய உள் ஓரமாவயர், இந்த தோல் நிறம் மாறக்கூடிய பகுதி, உள்ளங்காலில் ஒரு நிறமும் மேல்புற ஒரு நிறமும் இருக்கு, அந்த ரெண்டு நிறமும் மாறக்கூடிய அந்த பகுதியில் தொடர்ந்து வருது. இந்த கணுக்கால் மூட்டுக்கு முன்புறமா மேலே ஏறுது. இந்த முன் முழங்கால் எலும்புடைய உள் ஓரம் வயிறு சக்தி விட்டா இந்த எலும்புக்கு வெளி ஓரமா போனது, இது வந்து உள் ஓரமா பயணிக்குது. தொடர்ந்து தொடையெலும்பு, தொடையெலும்புக்கு உள்ள ஓரமா பயணிக்காது, ஆனா காலுடைய உள் ஓரமா பயணிக்கும். தொடைப்பகுதிக்கு போயிட்டு கொஞ்சம் வெளிப்பக்கமா திரும்ப வந்து பாத்தீங்கன்னா விட்டு விட்டு கோடு, விட்டு விட்டு கோடுனா இது உட்புறமா போகுது, உடம்புடைய மத்திய கோட்டுக்கு வந்துட்டு திரும்ப வெளிப்பக்கமா. இந்த வெளிப்பக்கமா அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா உடலுடைய மத்திய கோட்டுல இருந்து நாலு சுன் பக்கவாட்டுல, ரெண்டு சுன்ல நமக்கு வயிறுக்கான சக்தி ஓட்டம் பயணிச்சது, இது நாலு சுன் பக்கவாட்டுல போகுது, திரும்ப உடலுடைய மத்திய பகுதிக்கு வருது. உடலுடைய மத்திய பகுதிக்கு வந்து இந்த குடல் வாழ் இந்த பகுதியில் வந்து ரெண்டு பக்கம் இதே மாதிரி வந்துருப்போம், இங்க வருது இங்க வருது இங்க போகுது இங்க போகுது திருப்பி வருது திருப்பி இங்க போகுது, சரிங்களா? ஸோ ரெண்டு பக்கமுமே. ஸோ இங்க இருந்து வர்றது திரும்ப விலாவினுடைய கீழ் வாரத்துக்கு வருது, இந்த பகுதியில நாலு சுன் அளவு தூரத்துல. திரும்ப நெஞ்சு பகுதிக்கு வரும்போது மார்பு காம்புல இருந்து ரெண்டு சுன் வெளியில, இதுவும் கிட்டத்தட்ட ஒவ்வொரு எலும்பினுடைய இடைவெளியிலையும், விலா எலும்புன்னு ஒவ்வொரு இடைவெளியிலையும் ஏறுது, ஒன்று மார்பு காம்புக்கு சைட்ல ஒன்று, அப்புறம் ரெண்டு மூணு நாலு. இது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம லங்ஸ் ஒண்ணுக்கும் கிட்டத்தட்ட ரொம்ப க்ளோஸா இருக்கக்கூடியது. அங்கிருந்து இந்த சக்தி ஓட்டம் பாத்தீங்கன்னா அப்படியே அக்குளுடைய கீழ்பகுதிக்கு, அக்குளுக்கு சென்டர்ல கீழே வந்து இறங்கிடும். அக்குளுக்கு இங்க அக்குள் இங்க இருக்குது, அக்குளுக்கு இன்னும் கொஞ்சம் கீழே. சரியா எங்க வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது நாலாவது இடைவெளி, அஞ்சாவது, ஆறாவது, ஏழாவது இடைவெளி. ஏழாவது இடைவெளியில வந்து இந்த சக்தி ஓட்டத்தினுடைய கடைசி புள்ளி முடியுது. இதுல மொத்தம் 21 புள்ளிகள் இருக்குது. மண்ணீரல் சொல்லக்கூடியத ஸ்பிளீன் அப்படின்னு குறிக்கிறோம். ஸோ புள்ளிகளுக்கான இதை நம்ம குறிக்கும் போது எஸ்பி அப்படின்னு மென்ஷன் பண்றோம். இது வந்து ஒரு முக்கிய உறுப்புக்கான சக்தி ஓட்டம். ஸோ இதுல முதல் புள்ளி ஆகாய மூலகத்துக்கான புள்ளி. ஆகாயம் சொல்லக்கூடியது நிலத்துக்கு தாயின் தாய். ஸோ நிலத்தன்மை மிக அதிகமாக இருந்ததுன்னா அதை கட்டுப்படுத்துறதுக்கான புள்ளி இந்த புள்ளி. நிலத்தன்மைகள்னு நாம போன வகுப்புலையும் சரி இந்த வகுப்புலையும் சரி நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ ரத்தம், தசைகள் அப்படி இப்படின்னு எல்லாமே வந்து இதுல அடக்கும். ஸோ எதுவாக இருந்தாலும் அளவுக்கு அதிகமாக இருக்கும்போது அதை தடுத்து நிறுத்துறதுக்கான ரொம்ப முக்கியமான புள்ளி இந்த ஆகாய மூலக புள்ளி, ஸ்பிளீன் ஒன். கட்டை விரல்ல காலுடைய உள்பக்கமா அதனுடைய கீழ் விளிம்புல வந்து இருக்குது. நம்ம ஏற்கனவே வந்து நிலத்தன்மைகள் அதிகமா இருந்தா, அப்புறம் நிலத்தினுடைய தன்மைகள்ல ஆகாயத்தினுடைய தாக்கம் தெரிஞ்சதுன்னா எரிச்சல் அதுன்னு பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்தையும் சமநிலைப்படுத்தக்கூடியது அப்படின்னு நம்ம ஏற்கனவே யாங்ல வந்து நம்ம நிறைய விஷயங்களை பார்த்துட்டோம். ஸோ இதுலயும் எல்லாமே அதே தான். ஆனா இந்த புள்ளியை பொறுத்த மட்டும் குறிப்பா ஒரு விஷயத்துக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷல். அது எப்படி அப்படின்னா உள் இரத்த ஒழுக்கு. இந்த ஆகாயம் நிலம் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா இரத்த உற்பத்தி, இரத்த சுத்திகரிப்பு, அப்புறம் இறந்த இரத்த அணுக்களை எல்லாம் வெளியே தள்ளுறது, ரெண்டுலையுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டுக்குமே வந்து ஆகாயத்துக்கும் நிலத்துக்கும் நிறைய பங்கு இருக்குது. ஸோ இந்த புள்ளி வந்து குறிப்பா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா வகையான ப்ளீடிங், அதாவது உள்ள இருந்து எந்த விதமான வெளி தூண்டுதலும் இல்லாம அடிபட்டு ரத்தம் கூட்டுறது அப்படி கிடையாது. ஆனா பல்ல வருது, மூக்குல வருது, அப்புறம் மாதவிடாய் சம்பந்தமா அளவுக்கு அதிகமான ரத்தப்போக்கு, இதெல்லாம் உள்ள இருந்தே ஏற்படக்கூடிய அந்த மாதிரியான ரத்தப்போக்கை தடுத்து நிறுத்துறதுக்கான ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளியில இந்த ஸ்பிளீன் ஒன் இருக்குது. எல்லா வகையான ரத்த ஒழுக்கையும் அப்புறம் இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா காமாலை, அது தொடர்பானது மஞ்சள் கண்ணுல. ஸோ காமாலை தொடர்பானது, ஸோ ஜீரணம் தொடர்பான வாந்தி, எரிச்சல் தொடர்பான ஜீரணத்து உறுப்புகளில் ஏற்படக்கூடிய எரிச்சல் தொடர்பான எல்லாத்துலேயுமே ஸ்பிளீன் ஒன்னுன்னு சொல்லக்கூடிய இந்த புள்ளிக்கு நிறைய பங்கு இருக்கு. அடுத்த ரெண்டாவது புள்ளி வந்து நிலத்துக்கான நெருப்பு மூலக புள்ளி. நிலத்தன்மை தொடர்பான என்ன குறைவு இருந்தாலும் தன்னுடைய தாய்கிட்ட இருந்து ஆற்றலை உள்வாங்கக்கூடிய முக்கியமான புள்ளி ஸ்பிளீன் டூ. ஸோ நம்ம நிலத்தன்மைன்னு பெரிய லிஸ்ட் பார்த்துருக்குறோம், அந்த லிஸ்ட்ல இருக்க எல்லாத்தையுமே நம்ம கணக்கில் எடுத்துக்கிறோம். எது தொடர்பானது அப்படின்னாலும் ஆற்றல் குறைவு அப்படின்னு இருந்ததுனாக்கா இந்த புள்ளியை நாம உபயோகப்படுத்தப்படுறோம். இதுல வந்து நம்ம ஏற்கனவே வந்து
நிலத்தன்மை தொடர்பான நோய்களையும் பார்த்துருக்குறோம் வந்துட்டு. இதில் குறிப்பாக இந்த டயபெட்டிஸ்ன்னு சொல்லக்கூடியது வந்து உடலுடைய ஜீரணத்தன்மை தொடர்பான குறைபாடு. அதுக்கான ரொம்ப முக்கியமான புள்ளிகளில் இந்த ஸ்ப்ளீன் டூ இருக்குது. கால் கட்டை விரல்னு சொல்லக்கூடியது இங்கிருந்து ஆரம்பிக்குது, அதனுடைய எலும்பு இங்கே தான் நல்ல மேடாக இருக்குது. ஸோ அந்த மேட்டை விட்டு கீழே இறங்குறோம் அப்படி பள்ளத்தில் வந்துட்டு. ஸோ காலில் இந்த கட்டை விரலுக்கான எலும்புக்கு கீழ் ஓரமாக விரல் இங்கேருந்து ஆரம்பிக்குது, அந்த ஆரம்பிக்கிற இடத்துக்கு முன்னால் எலும்பினுடைய கீழ் ஓரமாக தோல் நிறம் வரக்கூடிய இடத்துல இருக்கிறது ஸ்ப்ளீன் டூ. இதற்கான நெருப்பு மூலக புள்ளி. ஸோ நிலத்தில் தெரியக்கூடிய ஆற்றல் குறைவு, அப்புறம் நிலத்தில் தெரியக்கூடிய நெருப்புத்தன்மை, கிட்டத்தட்ட எல்லா வகையான பசி சம்பந்தமான குறைபாடுகள், எல்லா வகையான இரத்தம் சம்பந்தமான குறைபாடுகள், எல்லா வகையான ஜீரணம் தொடர்பான குறைபாடுகள், எல்லாத்துலேயுமே இந்த புள்ளி வந்துட்டு ஸ்ப்ளீன் டூ. சரிங்களா? ஸோ டயபெட்டிஸ்க்கான ஒரு நேரடி புள்ளியில் இந்த புள்ளியும் இருக்குது வந்துட்டு. உணவு சக்தி கடல் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு புள்ளிகள் பேசியிருக்கோம், அதுவும் கூடுதலாக வந்து இருக்கு வந்துட்டு. இன்னும் சில புள்ளிகளை பற்றியும் நம்ம பேசுவோம். நேரடியாக பஞ்சபூத புள்ளிகள் அப்படின்னு வரும்போது இந்த புள்ளிக்கு நிறைய பங்கு இருக்குது, ஸ்ப்ளீன் டூ. அடுத்து வந்து மூணாவது புள்ளி வந்து நிலத்துக்கான நிலம் மூலக புள்ளி. இந்த புள்ளி வந்து பார்த்தீங்கன்னா கட்டை விரல்ல எங்க விரல் ஆரம்பிக்குதோ அந்த இடத்துக்கு பின்பக்கமா மேல் பக்கமா எலும்பினுடைய கீழ் ஓரத்தில் இந்த தோல் நிறம் மாறக்கூடிய பகுதியில், உள்ளங்கால் பகுதி ஒரு நிறம், மேல் பகுதி ஒரு நிறம், ரெண்டு பகுதிக்கு இடைப்பட்டதில் ஸ்ப்ளீன் த்ரீ. இது நிலத்துக்கான நிலம் உலக புள்ளி. ஸோ நிலம் தொடர்பான எல்லா தன்மைகள், அதில் இல்லாத சமநிலை எல்லாத்தையும் சமநிலைப்படுத்துறதுக்கான முக்கியமான புள்ளி இந்த புள்ளி. அப்புறம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி காலையில் 9-11 மணி வரை தொடர்பான ஏற்படக்கூடிய எல்லா வகையான பிரச்சனைகளுக்கும் இது ஒரு சிறப்பு புள்ளி. எல்லா இன்சக்தி ஓட்டங்கள்லையும் நிலம் மூல புள்ளிகள் அந்த உறுப்புக்கு சக்தி கொடுக்கக்கூடிய ஆற்றல் புள்ளியாகவும் இருக்கும், ஆற்றல் இருப்பு புள்ளியாகவும் இருக்கும். இன்சக்தி ஓட்டங்களில் தனியாக வந்து ஆற்றல் இருப்பு புள்ளி கிடையாது, அதில் இருக்கக்கூடிய நிலம் சக்தி ஓட்ட புள்ளி தான் ஆற்றல் இருப்பு புள்ளி, நிலம் தான் உறுப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நிலத்திலேயே இருக்கக்கூடிய இந்த நிலம் மூலக புள்ளி வந்து மண்ணீரலுக்கு சக்தி கொடுக்கறதா இருக்குது. இந்த மண்ணீரல் சொல்லக்கூடியது கிட்டத்தட்ட எல்லா ராஜ உறுப்புகளுக்கும் குறிப்பாக சக்தி கொடுத்து அதை பராமரிக்கிற புள்ளியாகவும் இருக்குது. ஸோ இந்த புள்ளியை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா உறுப்புகளுக்கும், நிலத்துக்கான நிலம் அப்படின்னு நம்ம யாங்கில் பேசும்போது சொன்னோம் எல்லா நோய்களுக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஸோ எல்லா நோய்களுக்கும் நம்ம தீர்வு ஆரம்பிக்கிறது அப்படின்னா வயிறில் தான் ஆரம்பிக்கணும். ஸோ எல்லா உறுப்புகளுக்குமான ஆற்றல் தேவை அப்படின்னு போது நம்ம மண்ணீரில் தான் பார்க்கணும். ஸோ இந்த புள்ளி வந்து நிலத்துக்கான நிலம் மூலக புள்ளி, மண்ணீரலுக்கான புள்ளி, எல்லா உறுப்புகளுக்குமான ஆற்றல் தேவையை பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு புள்ளி. அதே மாதிரி இங்கே வந்து நம்ம ஆற்றல் இருப்பு புள்ளியை உபயோகப்படுத்தும் போது வயிறு சக்தி ஓட்டத்தில் இருக்கக்கூடிய கனெக்டிங் இணைப்பு புள்ளி ஒன்று பார்த்தோம் இல்லைங்களா, ஸ்டமக் 40. ஸோ இந்த புள்ளியவும் அந்த புள்ளியவும் இணைச்சு கொடுக்கறது உறுப்புகளை பொறுத்தமல்ல மிக அதிகமான ஆற்றல் தரக்கூடிய ஒரு புள்ளியாக இருக்கும். அந்த புள்ளி இணைக்கிறது மூலமாக மண்ணீரலுக்கு வந்து ஆற்றல் கொடுக்குற வேலையும் செய்து வந்துட்டு. ஸோ இந்த புள்ளியும் அந்த புள்ளியும் சேர்த்து கொடுக்கறதும் ஒரு சிறப்பான ஒரு ஃபார்முலா, உறுப்புகளுக்கான ஆற்றல் கொடுக்கறதுக்கான ஒரு ஃபார்முலாவில் ஆற்றல் இருப்பு புள்ளியவும் இணைப்பு புள்ளியவும் சேர்த்து கொடுக்குறது. ஸோ இதில் கொடுக்கும்போது இங்கே இருக்கக்கூடிய ஆற்றல் இருப்பு புள்ளியவும் இதற்கு இணையான துணை உறுப்புலேருந்து இணைப்பு புள்ளியை நம்ம சேர்த்து கொடுக்கப்போம். ஸோ இது ரெண்டையும் சேர்த்து கொடுக்கறது எல்லா உறுப்புகளுக்கும் ஆற்றல் தரக்கூடிய ஒரு அருமையான காம்பினேஷனாக இருக்கும். அப்புறம் இது இருக்கக்கூடிய இடத்துலையும் வந்துட்டு சரிங்களா, பொதுவாக வந்து யாருனாலும் சரி சாப்பிட்ட உடனே உடல் ரொம்ப சோர்வாகுது அப்படின்னாக்க அது வந்து உடலில் இருக்கக்கூடிய நிலத்தன்மை தொடர்பான உறுப்புகளில் இருக்கிற பலவீனத்தை குறிக்கிறோம். ஸோ அதுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த புள்ளி வந்து அந்த ஜீரணம் ஆரம்பிக்கிற போது பார்த்தீங்கன்னா மற்ற உறுப்புகளுக்கு போகிற எனர்ஜி எல்லாம் வந்து டேப் ஆகிடும், ட்ரிப் ஆகிடும், இங்கே நிறைய எனர்ஜி தேவைப்படுது. ஸோ அதனால் ஏற்படக்கூடிய அந்த குறை வந்துட்டு அதுக்கும் இந்த ஸ்ப்ளீன் த்ரீ கூட இந்த புள்ளியை வந்து நம்ம கொடுக்கலாம். அடுத்து வந்து இதற்கான காற்று மூலக புள்ளி ஸ்ப்ளீன் 5. காற்றுன்னு சொல்லக்கூடியது இதற்கான குழந்தை மூலகம். ஸோ நிலத்தன்மை
அதிகமாக இருந்தாலோ இல்ல காற்று மூலகத்துக்கு ஆற்றல் தேவை இருந்தாலோ ரெண்டு காரணத்துல எது வேணாலும் இருக்கலாம். சோ ரெண்டுக்குமே ஆற்றல் கொடுக்குது. சமநிலைப்படுத்தக்கூடிய ஒரு புள்ளியா இந்த ஸ்பிளீன் 5 அப்படின்ற காற்று மூலக புள்ளி இருக்கு. சோ நிலத்தன்மையை கொஞ்சம் குறைச்சுக்கிறதுக்கு நாம இதுவரைக்கும் பார்த்த நிலத்தன்மைகள் அப்படின்னு என்னென்னலாம் இருக்குதோ அந்த எல்லா தன்மையும் கொஞ்சம் குறைக்கலாம். இதனுடைய குழந்தை மூலகம் காற்றுக்கு வந்து அந்த ஆற்றலை கொடுக்கலாம். இதுதான் வந்து குறிப்பு. பொதுவாக எல்லாருமே நிறைய சாப்பிட்டு செஞ்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுல எல்லாம் நிலத்தன்மை தொடர்பானதெல்லாம் யாருக்கிட்டையும் குறையே இல்லை வந்துட்டு. ஸோ நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பஞ்சபூத சுழற்சி வட்டத்தை வந்து இங்கே நிலத்திலேருந்து ஆரம்பிச்சு ஒரு தள்ளி தள்ளி விடலாம். அடுத்ததுக்கு தள்ளி விடலாம். தள்ளி விட்டோம்னா காற்றுக்கு எனர்ஜி போனதுன்னா இந்த சுழற்சி வந்து சீராக நடக்கும் அப்படின்றது ஒரு குறிப்பு. நிறைய அக்குபஞ்சரிஸ்டுகளுக்கு ரொம்ப ஃபேவரேட்டான ஒரு பாயிண்ட் இந்த பாயிண்ட். ஏன்னா நிலத்தன்மை எல்லாருக்கிட்டையும் நிறைய இருக்கு. நிறைய சாப்பிட்டு சாப்பிட்டு யார் என்ன சொன்னாலும் எல்லாத்தையும் வாங்கி சாப்பிடுவாங்க. ஸோ எல்லாம் சேர்த்து வச்சதெல்லாம் இருக்குது. என்ன செய்யணும்? அதை அடுத்த பஞ்சபூதத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் சரிங்களா. ஸோ இந்த கணுக்கால் மூட்டில் முன்பக்கமாக கீழே கணுக்கால் மூட்டு இருக்குல்லையே உள்பக்க கணுக்கால் மூட்டு, இதில் கீழ் விளிம்பில் ஒரு கோடு போடுங்க, முன்பக்க விளிம்பில் ஒரு கோடு போடுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கணுக்கால் மூட்டுக்கு முன்னால் இந்த பள்ளத்தில் இருக்கக்கூடிய கீழே பள்ளத்தில் இருக்கக்கூடியது ஸ்பிளீன் 5. இதற்கான காற்று மூலக புள்ளி. ஸோ இந்த புள்ளி நிலத்தினுடைய தன்மையை குறைச்சிக்கிறதுக்கும் நிலத்தில் தெரியக்கூடிய காற்றுடைய தன்மைகளை கொடுக்கறது. இதில் வந்து சரியாக சொல்கிறது அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் காற்று மூலகம் உறுப்பான நுரையீரல் பார்த்தீங்கன்னா உடலுடைய மேல் பகுதியில் இருக்குது. இதுதான் வந்து இதுக்கு மேலே தலையை நோக்கி போகக்கூடிய மற்ற எல்லா பஞ்சபூத ஆற்றல்களையும் கட்டுப்படுத்துறதா இருக்குது. ஸோ இந்த புள்ளி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கட்டுப்படுத்துகிற இந்த காற்றுத்தன்மைக்கு ஆற்றல் கொடுக்கறதுனால தலைப்பகுதிக்கு போகக்கூடிய கிட்டத்தட்ட எல்லா வகையான பஞ்சபூத ஆற்றல்களையும் சீரமைக்கிற தன்மையும் இந்த புள்ளிக்கு இருக்குது. ஸோ இந்த புள்ளியினால நம்ம தலைப்பகுதியில் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளுக்கும் இந்த புள்ளி மூலமாக நம்ம ஆற்றல் கொடுக்கலாம். நிறைய எக்கச்சக்கமாக இருக்கக்கூடிய நிலத்தன்மை, நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு நிறைய சாப்பிட்டு சாப்பிட்டு, ஆனால் அதை வந்து அடுத்த பஞ்சபூதத்துக்கு போக முடியல, அந்த தேங்கி நிற்கிது. ஸோ இதை என்ன பண்ணுறோம்? அடுத்த பஞ்சபூதத்துக்கு தள்ளி கொடுக்குறோம். காற்று கொடுக்கறதுனால இந்த பஞ்சபூத சுழற்சி, நிலத்துலேருந்து காற்று, காற்றுலேருந்து நீர், இதை வந்து ஒரு தள்ளு தள்ளி விடுவோம், அந்த சக்கரம் சுழல் விடுவோம். ஸோ இந்த புள்ளி நிறைய பஞ்சபூதங்களுக்கு ரொம்ப ஃபேவரேட்டானது. ஸோ தலைப்பகுதியில் ஏற்படக்கூடிய குறிப்பாக ஏதாவது பஞ்சபூதம் மேலே ஏறிச்சு அப்படின்னா அதுங்களுக்கெல்லாம் இது ரொம்ப ஸ்பெஷலான பாயிண்ட்டு. எது வேணாலும் இருக்கட்டும் சரிங்களா. கீழே இருக்க வேண்டிய பஞ்சபூதம் மேலே போயிடுச்சு குறைக்கணும் சரிங்களா. ஸோ ஸ்பிளீன் 5. அடுத்த பஞ்சபூத புள்ளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கான நீர் மூலக புள்ளி. ஸ்பிளீன் 9. இது இதற்கான நீர் மூலக புள்ளி. நீரை கட்டுப்படுத்தக்கூடியது நிலம். நம்ம ஏற்கனவே பார்த்துக்கோம் நீர்த்தன்மை வந்து நிலத்துல வந்து ஒரு கட்டுக்கடங்காத தன்மையை ஏற்படுத்துவோம். நீருக்கும் நிலத்துக்குமான இணைப்பு உறவு வந்து சீர் இல்லாமல் இருந்ததுன்னா நிலம் வந்து கண்ணாபின்னான்னு அரிச்சு காணாமல் போயிடும். என்ன ஆகுதுன்னே தெரியாது. நிலம் எங்க இருக்குன்னே தெரியாத அளவுக்கு மூழ்கி போயிடும் சரிங்களா, காணாமல் போயிடும். கட்டுக்கடங்காம எங்கேயோ வந்து தாறுமாறா பிஞ்சு பீஸ் பீஸ் ஆகிடும். ஸோ நிலத்தன்மை எப்போ எக்கச்சக்கமாக அந்த மாதிரி ஒரு பாதிப்புக்கு உள்ளாகுதோ அந்த மாதிரி நேரத்தில் உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு புள்ளி இந்த நீர் மூலகத்துக்கான புள்ளி வந்து. இந்த புள்ளி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்னோம் இந்த முழங்கால் எலும்பு இருக்குது, அதனுடைய உள் ஓரம் கணுக்கால் பகுதி கட்டவிரல் பகுதி இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே உள்ளேருந்து வந்து சைடில் வந்து இந்த எலும்பினுடைய உள் ஓரம், இந்த எலும்பை தொட்டு பாருங்க அதுக்கு உள் பக்கமாக இந்த எட்ஜு, இந்த எலும்பினுடைய விளிம்பு அப்படியே தொட்டு தடகிட்டே வாங்க. எலும்புனுடைய விளிவை தொட்டு தடகிட்டே வாங்க. இந்த மூட்டு பகுதிக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எலும்பு இருக்குது, அந்த மண்டைக்கு கீழே வந்து ஒரு பள்ளம் இருக்கு. இந்த மண்டைக்கு கீழே ஒரு பள்ளம் இருக்கு, அந்த பள்ளத்தில் வந்து நீங்கள் அழுத்தி பாருங்க. ஸோ பெரும்பாலானவங்களுக்கு இந்த புள்ளியில் வந்து ஒரு வலி இருக்கும். பெண்களில் 10க்கு 9 பேருக்கு வலி இருக்கும். இந்த முழங்காலில் ஒரு எலும்பு இருக்குது,
சோ அதனுடைய உள் ஓரமா வந்து அதனுடைய விளிம்ப தொட்டு பாருங்க. இந்த எலும்புனுடைய விளிம்ப தொட்டுக்கிட்டே வந்து கடைசியில இந்த எலும்போட தலைக்கு கீழே வந்து ஒரு பள்ளமா இருக்கும். நல்லா அந்த பள்ளத்துக்கு இடையில எவ்வளவு பள்ளமா உள்ள போக முடியுமோ அந்த மாதிரி விரல வச்சு விட்டு உள்ள விரல வந்து விட்டு அப்படி மேல ஃபீல் பண்ணுங்க. அந்த பள்ளத்தை எலும்புனுடைய உள்வாரத்துல இருக்க பள்ளத்தை ஃபீல் பண்ணுங்க. அங்கதான் வந்து இந்த ஸ்பிளீன் நைன் சொல்லக்கூடிய புள்ளி. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கட்டுக்கடங்காத நிலத்தன்மை. ஸோ இந்த நம்ம பார்த்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய கட்டுக்கடங்காத தன்மை, அப்புறம் நிலத்துல தெரியக்கூடிய நீர்த்தன்மைகள், இதுல வந்து பாத்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான மாதவிடாய் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து வரும். நீர்த்தன்மையை கட்டுப்படுத்துறது இல்லைங்களா? ஸோ எல்லா வகையான இனப்பெருக்கம் தொடர்பான இல்ல திரவங்கள் தொடர்பான எல்லா வகையான திரவங்களையும் கட்டுப்படுத்துறது வந்துட்டு. அப்புறம் நம்ம ஏற்கனவே சொன்ன நிலத்துக்கானது அப்படின்னு பாத்தீங்கன்னா கட்டிகள் அப்படின்னு சொல்லி சொன்னோம். இதுல வந்து நீர்க்கட்டிகள், குறிப்பா சிஸ்ட், உடம்புல எந்த பகுதியில சிஸ்ட் இருந்தாலும் அந்த சிஸ்டுக்கான புள்ளி, முக்கியமான புள்ளியில வந்து இந்த ஸ்பிளீன் நைன் இருக்கு. நிறைய பெண்களுக்கான பிரச்சனை வந்து சிஸ்ட் இந்த புள்ளியில வந்து வலிக்கும். ஆனா 2 தடவை 3 தடவை வாரத்துக்கு 1 தடவை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து வலி டச் பண்ணி அந்த பள்ளத்தை வந்து எலும்பினுடைய இடைவெளியை வந்து பள்ளத்தை ஃபீல் பண்ணி, முழங்கால் எலும்பினுடைய மண்டை இருக்கு, அந்த மண்டை எலும்பு விளிம்பை தொட்டே போய் அந்த பள்ளத்துல நல்லா ஃபீல் பண்ணுங்க. வலிக்குதா முழங்கால்ல அந்த மண்டைக்கு கீழே? ஸோ வாரம் 1-2 தடவை அந்த பள்ளத்தை ஃபீல் பண்ணுங்க, தொட்டு ஃபீல் பண்ணுங்க. வலிக்கும், நல்லா வலிக்கும், சுருன்னு வலிக்கும் பெண்களுக்கு. ஸோ 2 வாரம் 3 வாரம் நீங்க டச் கொடுத்தீங்கன்னா அப்புறம் வலி குறையும். உங்க வலி குறையும் போது உங்களுக்குள்ள இருந்த சிஸ்ட், அந்த சிஸ்ட் காணாம போக ஆரம்பிச்சு சரிங்களா? ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி. அப்புறம் நம்ம நிலத்தன்மை கட்டுக்கடங்காத தன்மை அப்படின்னு சொல்லும் போதே அதுல டயபெட்டிஸும் வரும். எக்கச்சக்கமா கெட்டு போன டயபெட்டிஸ் அதுல ஆரம்பிச்சு சரிங்களா? எல்லா வகையான சிஸ்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா தலைக்குள்ள எங்கனாலும் சிஸ்ட் வரலாம் சரிங்களா? தலையில நீர் கோர்க்கிற தன்மை, தலைப்பகுதிக்கு ஏற்படக்கூடிய நீர்த்தன்மை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இது கீழே வரும். எக்கச்சக்கமான நீர்த்தன்மை. சிஸ்ட்ன்ற வார்த்தையை மட்டும் மறக்காது, நிறைய தேவை. ஸ்பிளீன் நைன் சரிங்களா? காலில் முழங்கால் எலும்பு இருக்குது, முழங்கால் இருந்து உள்பக்க கணக்கால் மூட்டுல இருந்து அப்படியே சைட்ல வாங்க. இந்த எலும்பினுடைய உள்பக்க ஓரம், இந்த ஓரத்தை அப்படியே தொட்டு தடவிட்டே வந்து கடைசியா இந்த மண்டைக்கு கீழே இருக்கக்கூடிய பள்ளம், நல்லா அந்த பள்ளத்தை ஃபீல் பண்ண ஈஸியா வந்துக்கலாம் சரியா? அடுத்து வந்து ஸ்பிளீன் 4, இந்த சேனல்ல இருக்கக்கூடிய கனெக்டிங் பாயிண்ட். இந்த புள்ளி வந்து ஸ்பிளீன் 3ல இருந்து கிட்டத்தட்ட 1.5 இன்ச் தாண்டி. ஸோ இது ஒரு பள்ளத்தில் தான், இந்த எலும்பு கீழ் ஓரத்தில். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கட்டை விரல அசைச்சா இணைக்கக்கூடிய இந்த தசை நார். ஸோ கட்டை விரல அசைச்சு பாருங்க, இந்த நார்பகுதி வந்து அசையும், அதனுடைய முன் ஓரம். இந்த புள்ளியும் ஒரு உணவு சக்திக்கான ஒரு புள்ளி தான். இங்கிருந்து வயிறு சக்தி ஓட்ட பாதையை இணைக்கக்கூடியதா இருக்குது. அப்ப அங்க இருக்கக்கூடிய ஆற்றல் இருப்பு புள்ளியும் இந்த இணைப்பு புள்ளியும் நல்ல அருமையான காம்பினேஷன். அங்கிருந்து ஸ்டமக் 42, இங்க இருக்கக்கூடிய ஸ்பிளீன் 4, ரெண்டை இணைச்சு கொடுக்கறது நல்ல ஒரு அருமையான காம்பினேஷன். இதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் சேனல் ஒன்று இருக்குது, அந்த ஸ்பெஷல் சேனல் நம்ம தனியா ஒரு நாள் பார்ப்போம். அடிவயிற்று பகுதிக்கான ஒரு ஸ்பெஷல் சேனல் இருக்குது, அது வந்து ஆற்றல் ஊடுருவும் சக்தி அப்படின்ற மாதிரி சொல்றது வந்து. ஸோ அடிவயிறு பகுதிக்கான ஸ்பெஷலிஸ்ட்ல இந்த ஸ்பிளீன் 4 இருக்குது. ஸ்பிளீன் 3ல இருந்து 1.5 இன்ச் தள்ளி இந்த தசைநாருக்கு முன் வரும் சரிங்களா? அடிவயிற்று பகுதிக்கான ஸ்பெஷல் சேனல் ஒன்று இருக்கு, அந்த சேனலுக்கான ஸ்பெஷல் பாயிண்ட் இந்த பாயிண்ட். இந்த பாயிண்ட்டை பத்தி சொல்லும்போது இந்த அடிவயிற்று பகுதியில வந்து ஒரு சீரான தன்மை ஏற்பட்டா உடம்புல இருக்கக்கூடிய 7 சக்கரங்களும் கிட்டத்தட்ட ஒரு சீரான ஒரே லைனுக்கு வந்து கொண்டு வர முடியும், அலைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ சக்கரங்களில் பரிச்சயம் இருக்கிறவங்க, அதை உணர தெரிஞ்சவங்க இந்த புள்ளியில கொடுத்து அதனுடைய இதை நீங்க ஃபீல் பண்ணி பார்க்கலாம் என்ன சொல்லுது அப்படின்னு சரிங்களா? ஸோ இதுல இருக்கக்கூடிய இணைப்பு புள்ளி ஸ்பிளீன் 4. அடுத்த முக்கியமான புள்ளியில பாத்தீங்கன்னா இந்த ஸ்பிளீன் 6, இந்த உள்பக்கமா இருக்கக்கூடிய இந்த கணுக்கால் மூட்டினுடைய மேட்ல இருந்து 3 இன்ச் மேல இந்த எலும்பினுடைய உள் விளிம்பு எட்ஜ், இதுதான் ஸ்பிளீன் 6. இந்த புள்ளி வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு புள்ளி. அதாவது கால்ல இருந்து கிளம்பக்கூடிய
மூணு பஞ்சபூத ஆற்றலுக்கான இன்சக்தி புள்ளிகள் மூணுமே வந்து இந்த புள்ளியில இணையுது. என்னென்ன பஞ்சபூதங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிலம், அது நம்ம சக்தி ஓட்டைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம், அப்புறம் நீர், அப்புறம் ஆகாயம். இந்த மூன்று சக்தி ஓட்டங்களும் அதனுடைய இன் தன்மை, குறிப்பா பஞ்சபூத ஆற்றலை உள்வாங்குற தன்மை இந்த புள்ளியில வந்து இணையுது. இந்த மூணு பஞ்சபூதங்களுடைய முக்கியத்துவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீர் சக்தி உயிர் தன்மை கொடுக்கக்கூடியது, உயிர்களை உருவாக்கும் தன்மை கொடுக்கக்கூடியது. ஆகாய சக்தி வந்து ஆற்றல், எல்லாத்துக்கும் ஆற்றல் கொடுக்கக்கூடியது. நிலம்ன்றது எல்லா உறுப்புகளையும் வடிவமைக்கக்கூடியது. ஸோ இந்த மூணு இணைஞ்சுதான் ஒருத்தர் வந்து ஆணாக இருக்கணுமா பெண்ணாக இருக்கணுமான்றது தீர்மானிக்கிறது. ஸோ பாலினம் தொடர்பான கிட்டத்தட்ட எல்லா வகையான பிரச்சனைகளுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான புள்ளி இந்த ஸ்பிலின் சிக்ஸ், பாலினம் தொடர்பான. ஒருத்தர் ஆணா பெண்ணா தீர்மானிக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மூணு பஞ்சபூதங்களுக்கு தான் நிறைய பங்கு இருக்கு, நிறைய முழுக்க பங்கு அதுதான். ஸோ இந்த புள்ளி வந்து ஆணா பெண்ணா தீர்மானிக்கிறதுக்கான ரொம்ப முக்கியமான புள்ளி. ஸோ இதுல வந்து குறிப்பா ஒரு 8 வயசு 10 வயசுல ஆரம்பிச்சு யாருக்கு நம்ம சிகிச்சை கொடுக்கறதா இருந்தாலும் இங்க வந்து ஒண்ணு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கான அந்த ஆண் பெண் தீர்மானம்ன்றது வந்து ரொம்ப தெளிவா இருக்கும், குழப்பம் இல்லாம இருக்கும். இதுல சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா பெண் அப்படின்னா கொஞ்சம் பெண் தன்மை குறைவா ஆண் தன்மை அதிகமா இருக்கும், ஆண்கள்ல சிலருக்கு ஆண் தன்மை குறைவா பெண் தன்மை இருக்கும். ஸோ நமக்கு தெரியும் ஆண்கள்லாம் வந்து நல்ல மீசை வர்றது, இந்த குரல்ல இருக்கக்கூடிய ஒரு கம்பீரம், இதெல்லாம் வந்துட்டு ஆண்களுக்கான சிறப்புல இருக்கும். அப்புறம் அந்த உறுப்புகள்ல ஏற்படக்கூடிய இயல்பான தன்மை, அது தொடர்பான ஹார்மோன்கள் எல்லாத்தையும் தீர்மானிக்கிறோம். பெண்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு உடம்புல ஏற்படக்கூடிய ஒரு வனப்பு, நல்ல முடி வளர்ச்சி, மார்பக வளர்ச்சி, அப்புறம் மாதவிடாய் தொடர்பான ஹார்மோன்கள் அதெல்லாம் சுரக்கிறது, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கான சிறப்புல இருக்கும். ஸோ இது எல்லாமே சரியா இருக்கணும். இதுல வந்து கொஞ்சம் மாறி இங்க இருக்கிறது அங்க, அங்க இருக்கிறது இங்க, அப்படிலாம் இருக்கிறது போது ரொம்ப முக்கியமான புள்ளி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்பிலின் 6. ஸோ வயது பிள்ளைங்களுக்கு குறிப்பா 8-10 வயசுலயே வந்து அப்பப்ப இதை வந்து நம்ம கொடுக்குற போது பொதுவா அம்மா அப்பாவுக்கு என்ன இருக்குதோ அதே தன்மை வந்து குழந்தைங்களுக்கு இருக்கும். அப்படி இல்லாம அவங்களுக்கான வளர்ப்பு எல்லாம் சரியா முறைப்படி நடக்கணும் அப்படின்னு தோன்ற போது இந்த புள்ளி வந்து ரொம்ப அற்புதமான புள்ளியா இருக்கும். இந்த புள்ளியும் பாத்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்களுக்கு தடை செய்யப்பட்ட ஒரு புள்ளி, ஏற்கனவே ஒரு புள்ளி பார்த்துருக்குறோம். இந்த புள்ளியும் கர்ப்பிணி பெண்களுக்கு தடை செய்யப்பட்ட ஒரு புள்ளி, அவங்களுக்கு கிடையாது, கண்டிப்பா கிடையாது, கிடையாது. ஆனா பிரசவ வலி வராம தாமதமாகுது அப்படின்னா பிரசவ வலி வர்றதுக்காக கொடுக்கப்படுற முக்கியமான புள்ளியில் இந்த ஸ்பிலின் 6 இருக்கு. ஏன்னா இந்த மூன்று பஞ்சபூதங்களும் தான் இந்த இனப்பெருக்கம் தொடர்பான எல்லா ஏரியாவையும் கவர் பண்றது, உறுப்பை கவர் பண்ணது, ஆற்றலை கவர் பண்ணது, உயிரை கவர் பண்ணது, எல்லாத்தையும் கவர் பண்ணுது. இந்த புள்ளி அந்த மாதிரியான ரொம்ப முக்கியமான புள்ளி ஸ்பிலின் 6. அடுத்த முக்கியமானது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பிலின் 8. இந்த ஸ்பிலின் 9ல இருந்து 3 சுன் கீழே, இது இந்த சக்தி ஓட்டத்தில் இருக்கக்கூடிய கிளப்ட் பாயிண்ட். கிளப்ட்னு சொல்லும் போதே நம்ம தீவிரமா திடீர்னு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு இந்த ஆற்றல் சக்தி ஓட்டம் உடல்ல மிக ஆழமா இறங்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடியது அப்படின்லாம் சொன்னோம். ஸோ இது வந்து அந்த மாதிரி. அதே மாதிரி இன்ல இருக்கக்கூடிய எல்லா கிளப்ட், முக்கிய உறுப்புகள்ல இருக்கக்கூடிய எல்லா கிளப்ட் பாயிண்ட்டுமே இரத்த சம்பந்தமான குறைபாடுகளுக்கும் ஸ்பெஷல்னு சொல்லியிருக்கோம். நம்ம ஏற்கனவே நில உறுப்பு இரத்த சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஸோ இந்த ஸ்பிலின் 8ம் இரத்த சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு ரொம்ப முக்கியமான புள்ளி. அடுத்து ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா ஸ்பிலின் 15. இதுவும் வந்து தொப்புளுக்கான நேர் வரிசையிலேயே இருக்கு, தொப்புள் இருக்குது. 2 சென் பக்கவாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டமக் 25, எல்லாருக்கும் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கோம். அதுலேருந்து 2 சென் வெளிப்பக்கமாக ஸ்பிலின் 15, சரிங்களா. ஸோ இந்த புள்ளியும் இந்த குடல் சம்மந்தமான எல்லாத்துலேயுமே வந்துச்சு. ஸோ இது வந்து குடல் சம்மந்தமான எல்லாத்தையும் இருக்கிறது, இன்னும் தொப்பையை குறைக்கிறது செய்கிறது எல்லாத்துக்குமே இந்த லைன் வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். ஸோ இந்த ஸ்பிலின் 15ல இருந்து 3 சுன் மேலே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த விலாவினுடைய மேலே, இதில் வந்து ரெண்டு பக்கம் புள்ளிகள் இருந்தாலும் இந்த இடது பக்கமாக இருக்கிற புள்ளி பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் மண்ணீரில் வந்து உடலுடைய இடப்பக்கமாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இந்த புள்ளி வந்து மண்ணீரலுக்கான ஆற்றல் தர்றதுல வந்து ரொம்ப முக்கியமான புள்ளியாக இந்த புள்ளியும் கணக்கில் எடுத்துக்கிறோம். ஸோ இதில் வந்து கரெக்டாக 3 சுன் தள்ளி, 3 சுன் மேலே 4 சுன் சைடில், விலாவோட எட்ஜில், ஞாபகம் வச்சுக்கலாம். தொப்புள்ள இருந்து
முடிச்சுன்னு மேல அப்படியே விழாவோட எட்ஜுக்கு வந்து மாட்டிப்பான். அங்கதான் ஸ்பெயின் சிக்ஸ்டீன் இருக்கு. இந்த புள்ளி பாத்தீங்கன்னா ரத்த சம்பந்தமான கிட்டத்தட்ட எல்லா வகையான குறைபாடுகளையும் ரொம்ப ஸ்பெஷல். இதுக்கான ஒரு குறிப்பு என்ன சொல்லுதுன்னா ரத்த புற்று வரைக்கே இது வந்து நல்ல நிவாரணம் தரக்கூடியது அப்படின்னு. அப்புறம் ரத்தத்துல ஏற்படக்கூடியது, ரத்தம் கட்டுப்பாடுறதுனால ஏற்படக்கூடிய எய்ட்ஸ் சம்பந்தமானதுக்கும் இந்த புள்ளியை வந்து சொல்றாங்க ஸ்பிளீன் சிக்ஸ்டீன். இது குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா உடலுக்கு இடது பக்கமா இருக்கக்கூடிய மட்டும் அப்படின்றதான் குறிப்பு. அடுத்து ஸ்பிளீன் டென் சொல்லக்கூடியது, இது எந்த முக்கியத்துவம் இல்லைன்னாலும் இதுவும் ரத்த சம்பந்தமான பிரச்சனைகள். இதுவும் மூட்டுச்சிப்பில இருந்து ரெண்டு சின் மேல, இதுல ரெண்டு சின்ல வந்து இந்த தொடை எலும்புக்கு ஒட்டுநாப்புல வந்து இங்க நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஸ்டமக் 34 பார்த்தோம், அதே மாதிரி ரெண்டு சின் அளவுலயே. ஆனா இந்த மூட்டு எலும்புக்கு நேர் பேரல இல்ல, இதுவும் ரத்த சம்பந்தமான பிரச்சனைகள்ல கொஞ்சம் ஸ்பெஷலான புள்ளியா இருக்கு. அடுத்த புள்ளியில கடைசி புள்ளி, இந்த சக்தி ஓட்டத்துக்கான கடைசி புள்ளி, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏழாவது இடைவெளியில அக்களுக்கு நேர்கீழே, அக்களுக்கு நேர்கீழே ஏழாவது இடைவெளி, நார்வுக்காம நாலாவது இடைவெளி, அஞ்சாவது ஆறாவது ஏழாவது, ஏழாவது இடைவெளி அக்களுக்கு நேர்கீழே. இந்த புள்ளியை வந்து கிரேட் கனெக்டிங் அப்படின்றாங்க. கிட்டத்தட்ட எல்லா உறுப்புகள்லையும் இருக்கக்கூடிய இன்யாங் தன்மைகளை கனெக்ட் பண்ணக்கூடிய ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கனெக்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த புள்ளியை பொறுத்தமட்டில் கிட்டத்தட்ட எல்லா ராஜ உறுப்புகளுக்குமான ஒரு ஸ்பெஷல் புள்ளியாகவும் சொல்றாங்க. இந்த புள்ளியை வந்து எப்படி எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னா, மூச்சில் வலி அப்படின்னு இதுக்கு வந்து ஒரு வார்த்தை கொடுக்குறாங்க. அதாவது மூச்சு விடும்போது சுருக் சுருக்னு வலி, மூச்சை எடுத்து விடும்போது சுருக் சுருக்னு வலி. ஸோ இந்த வலி வந்து குறிப்பா நம்ம ராஜ உறுப்புகள் இருக்கிற ஏரியால வந்து ஏற்படக்கூடிய, இது வந்து உடம்புல மேல் பகுதியில அப்படின்னு பாத்தீங்களா நுரையீரல். ஸோ மூச்சு விடும்போது சுருக்கு சுருக்குன்னு வலிச்சதுன்னா நுரையீரல் ஹெவியா பாதிப்பா இருக்குது. இந்த நுரையீரல் இந்த மாதிரி வலி வரும்போது பாத்தீங்கன்னா அது எப்ப வேணாலும் ஃபெயில் ஆயிடலாம் அந்த மாதிரி. அதுக்கு கீழே அப்படின்னு பாத்தீங்கன்னா இதயம். ஸோ இதயத்துல வந்து மூச்சு விடும்போது சுருக்கு சுருக்கு அப்படின்னா இதயம் ஃபெயில் ஆகும் போதுன்னு இங்க சுருக்கு சுருக்கு வலிச்சாங்க. உடல்ல வந்து இடப்பக்கமா வலி ஏற்பட்டது அப்படின்னா இந்த பகுதியில வந்து கல்லீரல் இருக்கு, கல்லீரல் ஃபெயில் ஆகுதுன்னு. இங்க வந்து வலி ஏற்பட்டது அப்படின்னா இந்த பகுதியில மண்ணீரல் இருக்கு, மண்ணீரல் ஃபெயில் ஆகலாம். இதெல்லாம் ராஜ உறுப்புகள் வந்துட்டு சிறுநீரகம் பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே ஆனால் பின்பக்கமாக இருக்கு. ஸோ இந்த பகுதியில் வந்து வலிச்சது அப்படின்னா மூச்சு விடும்போது சுருக்கு சுருக்கு, அப்போ வந்து சிறுநீரகம் ஃபெயில் ஆக போகுதுங்க. ஸோ ஏதாவது ரெண்டு ஏரியா மூணு ஏரியா சேர்த்து வலிக்குது அப்படின்னாக்க மூச்சு இழுத்து விடும்போதே சுருக்கு சுருக்கு சுருக்கு. ஸோ அப்படி எல்லாத்துக்குமான ஸ்பெஷல் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பிளீன் 21 வந்து சொல்லுவாங்க கிரேட் கனெக்டிங். அக்குள்ள இருந்து நேர்கீழே ஏழாவது இடைவெளி. ஸோ ஏழாவது இங்கே கவுண்ட் பண்ணிக்கோங்க, அந்த இடைவெளி அப்படியே ஃபாலோ பண்ணி இங்கே வந்துடும் ஏழாவது இடைவெளி. இங்கே தொட்டிங்க அப்படின்னா அங்கேயும் வந்து நீங்கள் சில நேரம் வலியை உணரலாம், மூச்சில் வலி அப்படின்னு சொல்லக்கூடிய. ஸோ இதில் இருக்கக்கூடிய முக்கியமான புள்ளிகள்லாம் தான், மீதி புள்ளிகளை வந்து நம்ம லோக்கல் அப்படின்னு கணக்கில் எடுத்துக்கலாம். அது இருக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்திலே சிகிச்சை கொடுக்கக்கூடியதை நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம். திரும்ப சொல்கிறேன், புள்ளிகள்னு சொல்லக்கூடியது நீங்க இதுவரைக்கு வச்சிருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு புள்ளிகளையும் துணை கூட்டுக்கலாம். ஆனால் நாளையிலேருந்து நீங்க பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கு முக்கியமா நிலத்தன்மை, அதை வந்து சீரமைக்கிறதுக்கு என்ன வேணுமோ அதை பழக்கங்களில் கொண்டு வாங்க. உடல் வந்து எப்பயுமே ஒரு நாள் ரெண்டு நாள்ல பிரச்சனைக்கு உள்ளாக, நம்ம ஏதாவது ஒரு தவறான பழக்கத்தை குறைஞ்சது ஒரு 40 வருஷம், 40 வயசுக்கு மேலதான பிரச்சனை ஆரம்பிக்குது. ஸோ குறைஞ்சது 40 வருஷமாவது தவறான முறையில பழகிட்டு இருந்தா தான் உடல் வந்து என்னால முடியல அப்படின்னு கைத்து. ஆனா எந்த நிமிஷம் நீங்க அதை சரி பண்றதுன்னு முயற்சி பண்ணி அதை தொந்தரவு பண்றதை குறைக்கிறீங்களோ உடல்ல, அடுத்த நொடி உடல் தன்னை சீரமைக்கிற வேலையை உடனே ஸ்டார்ட் பண்ணும். ஸோ எல்லாருக்கிட்டையும் நான் சொல்லுவேன், பசிச்சு ருசிச்சு அப்படின்னு. ஸோ நீங்க வந்து ஒரு 2-3 வாரம்
இதை வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணி. ஏன்னா அவ்வளோ ஈஸியாக வந்து உடல் வந்து ஒத்துக்காது, நம்ம ஏதாவது மாற்றம் கொண்டு வரணும்னா அவ்வளோ ஈஸியாக ஒத்துக்காது, நிறைய எதிர்ப்பு காட்டும் சரிங்களா. 1 லட்சம் ரூபா சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருக்க உனக்கு வந்து திடீர்னு இந்த மாதத்துலேருந்து உனக்கு 5000 தான் தருவேன், 5000 போதும். ஒரு குடும்பமே வந்து மாதம் 1 மாதம் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5000 போதும். ஆனால் 1 லட்சம் செலவு பண்ணுறான் அப்படின்னா அவன் எவ்வளோ தூரம் கெட்டு போயிருப்பான். ஸோ திடீர்னு 5000 அப்படின்னா அப்பயும் அடிப்படை தேவைகள் பூர்த்தி ஆகணும், ஆனால் நமக்கு கஷ்டமோ கஷ்டம் என்ன அந்த அளவுக்கு கெட்டு போயிருப்போம். ஆனால் அதே வந்து 1-3 மாதம் தொடர்ச்சி பண்ணிட்டா இப்போ வந்து நமக்கு 5000 தெரியும். அப்போ மிச்சத்தை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றதையும் நம்ம தெளிவாக முடிவு பண்ணணும். உடலுக்கும் அப்படி தான். ஸோ நீங்கள் வந்து ஒரு 2-3 மாதம் தொடர்ந்து ஸ்ட்ரிக்டாக அதை ஃபாலோ பண்ணுங்க. அப்போ உடலுக்கு வந்து எல்லா ஆற்றலையும் நிறைவாக உபயோகப்படுத்துறது, எல்லா உடல் உறுப்புகளையும் சீராக பராமரிக்கிறது, நம்மளை ஆரோக்கியமாக வச்சுருக்கிறது எல்லாமே சாத்தியமாக இருக்கும். பிள்ளைகளில் நீங்கள் உணர்ந்தது எல்லாத்தையும் வந்து செக் பண்ணுங்க. முதல்ல வந்து எல்லா பிள்ளைகளையும் செக் பண்ணுங்க. எங்கெங்கெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்குதோ எல்லாத்தையும் செக் பண்ணுங்க. உடைய பலன்களை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. எல்லா பிள்ளைகளையும் கிட்டத்தட்ட முழுமையாக பரிசோதித்து தான் நான் இந்த வகுப்பில் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். மற்றபடி படிக்கிறதுக்கு நிறைய புத்தகங்கள் இருக்கு. நம்ம மருத்துவத்தன்மையை யார் வேணாலும் எப்படி வேணாலும் சொல்லலாம், ஆனால் 10,000 வருஷமா நடைமுறையில் உபயோகத்தில் இருக்கக்கூடிய சீனாவில் இருக்கக்கூடிய ஒரு தத்துவம் வந்து ஆற்றல் குறைவானதாக கண்டிப்பாக இருக்க வாய்ப்பே கிடையாது. நமக்கு வந்து பல வகையிலே சில அங்கீகாரங்கள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் தத்துவம் எல்லாத்துக்கும் மேலான தத்துவம். அதை உணர்றதுக்கு தேவையாக பொறுமையாக எல்லாரும் கவனிங்க, எல்லா உயிரையும் கவனிங்க. இந்த பிரபஞ்சம் மொத்தமும் நம்ம தத்துவம் தான், பஞ்சபூதங்கள் தான், அப்புறம் இன்யாங்க சரிங்களா. ஸோ எனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். எல்லாருக்கும் நன்றி. வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த பாஸ்கர் ஐயாவுக்கும் நன்றி. தொடர்ந்து படிங்க. அடுத்த வகுப்பு வந்து 24ஆம் தேதி சனிக்கிழமை. ஐயா நன்றிங்க ஐயா. ஆ நன்றி.